பிரேஸ் தி லார்ட். வாலிபனாலில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த வாலியொலி யூடியூப் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலையும் கர்மேல் கிறிஸ்தவ சபையின் சார்பாகவும் இணையத்தின் மூலமாக இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரம் நம்ம வாலிபனாலில் இயேசுவை கண்டேன் நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு எபிசோடை நம்ம பார்த்தோம். நேர்மறையான குடும்ப உறவுகளை வலுப்படுத்துதல் என்ற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு பேனல் டிஸ்கஷன், நம்ம போதகர் மற்றும் போதகர் அம்மாவோட கூட இணைந்து அநேக கேள்விகளுக்கு நம்ம பதில் வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்த்தோம். அதற்கான நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் நம்ம வாலிபனாலில் இயேசுவை கண்டேன் நிகழ்ச்சியில நம்ம போதகர் மற்றும் போதகர் அம்மாவோட கூட இணைந்து அநேக குடும்ப காரியங்கள், குடும்பம் சம்பந்தப்பட்டமான காரியங்களுக்கு நம்ம வேதத்தின் அடிப்படையில இருந்து தெளிவுகளை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த நாளிலேயும் இந்த எபிசோட் 2 ஆஃப் ஸ்ட்ரெங்தனிங் பாசிட்டிவ் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ், நேர்மறையான குடும்ப உறவுகளை வலுப்படுத்துவது எப்படி என்ற இந்த பேனல் டிஸ்கஷன் எபிசோட் 2க்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். கடந்த வாரம் நமக்கு நடந்த அந்த பேனல் டிஸ்கஷன் உண்மையாகவே கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தாங்க. இன்னும் நம்ம குடும்பங்கள் கர்த்தருக்குள்ள வலுப்பட, அன்பில் வளர கர்த்தர் நமக்கு கிருபை செய்யணும். இந்த நேரத்திலையும் நம்ம பேனல் டிஸ்கஷனுக்குள்ளே கடந்து போக போகிறோம். நம்மளுடைய ரிசோர்ஸ் பர்சன்ஸாக, நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க, நம்மளை கூடுதலாக கர்த்தருக்குள்ள வளர, நமக்கு கைட் பண்ண நம்மளுடைய பாஸ்டர் அண்ட் பாஸ்டரம்மா ரிசோர்ஸ் பீப்புளாக வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவர்களே முன்பாக வரும்படியாக அழைக்கிறேன். உண்மையாகவே நம்ம ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும்னு நமக்கு அநேக ஆலோசனைகளை கொடுக்கறது மாத்திரமல்ல, ஜபத்தில் நம்ம வழி நடத்தி நம்மளை தாங்கி வருகிற நம்மளுடைய ஆவிக்குரிய பெற்றோர் இந்த நாள்லேயும் அநேக காரியங்களை நம்ம அவங்க மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ தேங்க்யூ, கைண்ட்லி பி சீட்டட். ஸோ கடந்த வாரம் பேனல் டிஸ்கஷன் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம். போகிற வழியிலலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போனோம். நம்ம 3 குறிப்புகள் போன வாரம் பார்த்தோம். நம்ம குடும்பங்கள் இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்கு அன்பு நமக்கு தேவை, ஓப்பன் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் கம்யூனிகேஷன். அது மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தின் ஃபோக்கஸ் மையப்புலி கர்த்தராக இருக்கும் பொழுது நம்மளுடைய குடும்பங்கள் அதிகமாக ஆண்டவருக்குள்ள வலுப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ போகிற வழியில் நாங்கள்லாம் பேசிட்டு போனோம். அடுத்த நாள் காலையிலையும் தொடர்ந்தது. அப்போது என்ன பண்ணேன், ரொம்ப அவசரமாக இருந்தேன். பிள்ளைங்களுக்கும் அநேக வேலைகள் அவங்க முடிக்க வேண்டியது இருந்தது, நான் முடிக்க வேண்டிய வேலைகள் இருந்தது. ஆனால் இந்த இந்த கான்வர்சேஷன் நிற்காமல் என்னுடைய பிள்ளைங்களும் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசி கொண்டிருந்தாங்க. கொஞ்ச நேரம் பொறுமையாக பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய சொந்த பாணியில், சரி போதும், எனக்கும் வேலை இருக்குது உங்களுக்கும் வேலை இருக்குது அப்படின்னு உடனே பிள்ளைங்க சொன்னாங்க, அம்மா இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால தான் எங்களால் ஓப்பனாக கம்யூனிகேட்டே பண்ண முடியல உங்ககிட்ட. நாங்கள் போட்டாங்க ஒரு போடு. உடனே சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், என்னுடைய போக்கை என்னுடைய பாணியை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு, சரி இப்போ இல்லை நான் வேலை முடிச்சுட்டு வரேன், நம்ம உட்காந்து பேசலான்னு சொல்லி தொடர்ந்து நாம் பேசணும். ஸோ இந்த வாரம் முழுவதும் போன வாரத்தில் கற்றுக்கொண்ட அநேக காரியங்கள் கேர்ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு சின்ன காரியங்கள் பண்ணும்போது கூட நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே உங்களுக்கும் அது போன்ற அனுபவங்கள் இருக்கும். ஸோ போன வாரம் கற்றுக்கொண்டதை நீங்கள் அபியாசப்படுத்துறதுல இருந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள் நீங்கள் டு ஸ்டார்ட் வித் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஸோ பேனலிஸ்ட்டும் சொல்லலாம், பிலீவர்ஸ் நீங்கள் கூட உங்களுடைய போன வாரத்தில் இங்கே கற்றுக்கொண்டதை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்றதை இங்கே கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்புறம் தொடர்ந்து நம்ம பேனல் டிஸ்கஷன் போவோம். நவ் வில் ஸ்டார்ட் வித் சிஸ்டர் நோப்லின். எங்கள் வீட்டிலும் சேம் திங் தான். பெக்கி வந்து நாங்கள் எதாவது பிஸியாக இருந்தால், மம்மி இப்படி தான் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இன்னொன்று என்னென்னா, பெக்கி வந்து என்கிட்ட சொன்னால், பாஸ்டர் அங்கிள் வந்து இருந்தாலும் அன்னைக்கு ட்ரெயின் ஃபார் போனாங்க, அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது சுற்றி காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஸோ நான் சொன்னேன், இது எப்சி ஆண்டி ரொம்ப பாவம் மம்மி அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன், இதே மம்மி வந்து இதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன், நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்டேன். ஒபே பண்ணியிருப்பேன், பட் ஐ வில் பிகம் வெரி சேட் மம்மி அப்படின்னு சொன்னான். ஸோ அது அவளுக்கு ரொம்ப அது, ஸோ நம்ம சொன்னபடி கேட்கணும், நம்ம வந்து சாட்டர்டேஸ் வந்து நம்ம சர்ச்சில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய காரியங்கள் பேசிட்டு வந்தோம். ஸோ அதே தான் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த டைம் கொடுக்கணும், அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்து
ஃபேமிலி இன்னும் நம்ம நிறைய காரியங்கள், குடும்ப ஃபேமிலி ப்ரேயர் அதெல்லாம் நாங்கள் வந்து இனிமேல் எப்பவுமே எங்களுக்கு டைம் இருக்காது, என் ஹஸ்பண்ட் ரொம்ப லேட்டாக வருவாங்க, ஸோ இனிமேல் வந்து ஸ்ட்ராங்காக அட்லீஸ்ட் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஸோ சின்ன பிள்ளைங்க கூட இந்த ப்ரோக்ராம் மூலமாக எவ்வளோ தூரம் பயன்பெற்றிருக்காங்கன்னு ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை நோபிளன்னு சொன்னாங்க. ப்ளஸ் ஃபேமிலியில் என்ன தான் டைம் இல்லைனாலும் ஃபேமிலியாக சேர்ந்து ஜெபிக்க ஆண்டோடைய பாதத்தில் உட்கார நாங்கள் டைம் ஒதுக்கு இருக்கிறோம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். வேறு யாராவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் டெபி? யூஸ்வலாக நான் யாருக்காவது ஏதாவது பண்ணேன்னா ஐ வில் எக்ஸ்பெக்ட் சம்திங் பேக் ஃப்ரம் தெம். இஃப் தே டோன்ட் கிவ் இட் நான் ஐல் கோ டவுன் இன் தோஸ் டைம்ஸ். ஆனால் லாஸ்ட் வீக் ஐ லேர்ன் தட் லவ் இஸ் ஆல் அபவுட் கிவிங் அண்ட் நாட் எக்ஸ்பெக்டிங் பேக். வெரி குட், வெரி குட். ஸோ செப்டம்பரில் டெபி வாண்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். எனிபடி எல்ஸ் வுட் வாண்ட் டு ஷேர்? அந்த ஓப்பன் டாக் பற்றி பேசியிருந்தேன். வீட்டில் போனோடனே என்னோட மனைவியோட இந்த மாதிரி அடிக்கடிக்கு இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் வச்சு நிறைய நம்ம ஓப்பன் டாக் பேசிக்கலாம், நம்ம கேப் ஏரியா ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஸோ ஓப்பன் கம்யூனிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கவிதா? எஸ், அக்கா போனவர் அப்பா சொல்லியிருந்தாங்க அவங்க அசிசியில் இருந்தப்ப டூ திங்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பி கைண்ட் அண்ட் பி ஃபார்ம்னு சொல்லிட்டுருந்தாங்க. நான் கைண்டாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன், ஃபார்மாக இல்லை. அதை நான் என்னோட டிசிஷனில் நான் இனிமேல் உறுதியாக இருக்கணும்னு ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஸோ பிள்ளைங்க வளர்க்குறதுல கைண்டாக இருந்திருக்கிறோம் ஆனால் ஃபார்மாக இருந்ததில்ல, அதை கற்றுக்கொண்டோன்னு சொல்லி கவிதா சொன்னாங்க. இன்னும் ஒரு அக்கா சோஃபியா. போன வாரம் பாஸ்டர் சொன்னாங்க, புரிஞ்சிக்கல புரிஞ்சிக்கலன்னு சொல்லாதீங்க, எப்படியாவது புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பல நேரங்களில் நான் அப்படி சூழ்நிலைகள் வரும்போது நான் அமைதியாக ஜெபிக்க தான் நான் செய்வேன். சரி, இனி நம்ம எவ்வளோ புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ புரிய வைக்க இனி முயற்சி பண்ணணும் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். அக்கா, ஸோ குடும்பங்கள் நம்ம அவங்க புரிஞ்சிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதோட நம்ம புரிய வைக்க நம்ம பிரயாசப்படும் போது குடும்பங்கள் பலப்படும் அப்படின்னு. வேற எனிபடி எல்ஸ் வுட் லைக் டு ஷேர்? அக்கா நான் என்ன கற்றுக்கணுன்னா, அன்புக்கும் செல்லத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கற்றுக்கிட்டேன். ஸோ அன்புனா நம்ம தேவையை செய்யறது, செல்லம்னா கேட்கறதெல்லாம் செய்யறது, அந்த ஒரு டிஃப்ரென்ஸை கற்றுக்கனால எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ் செல்லம் கொடுக்கணுன்றதை விட பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட அன்பா இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டாலே நிறைய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் நினைக்கிறேன். வெரி குட். எனிபடி? அக்கா நான் வந்து கம்யூனிகேஷன் சொன்னாங்களே பாஸ்டர் அங்கிள், அதுல வந்து நம்ம சரியா கம்யூனிகேட் பண்ணும் போது நிறைய ப்ராப்ளம்ஸை ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ சரியான வழியில் கம்யூனிகேட் பண்ணனா அது கரெக்டாக போய் சேரும் அவங்களுக்கு, அதை நான் கற்றுக்கிட்டேன்க்கா. வெரி குட், வெரி குட். ஸோ அநேக காரியங்கள் போன வாரம் நம்ம குடும்பத்தை வலுப்படுத்த நம்ம கற்றுக்கொண்டோம். ஸோ அங்கிள் நீங்கள் எதுவும் சொல்ல வரும்? லாஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மைண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. நிறைய விஷயங்கள் அதில் நான் வீட்டுக்கு போக கொஞ்சம் பேசும்போது நம்ம என்னவோ பேசுகிறோம், நம்ம தான் நம்மளாவே நம்ம ரொம்ப இதெல்லாம் நம்ம அன்பு ஒன்று பண்ணணுன்ற முயற்சி எடுக்கிறோம். ஆனால் வந்து நான் போன வாரம் பாஸ்டர் அம்மா சொன்னால் எல்லாத்துக்கு முன்னாடி வந்து ஆண்டவர்கிட்ட முதல்ல வைங்க, ப்ரேயரில் வைங்க, அதுக்கப்புறமா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அந்த முயற்சி திருவினை ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட தான் நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு ஒப்புக்கிறோன்றது நான் வந்து அந்த மைண்டில் போ நல்லா பதிஞ்சது. நம்ம என்ன வேணாலும் முயற்சி பண்ணலாம், ஆனால் முதல்ல ஜபத்தோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக குடும்ப உறவுகள் பலப்படும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன்னு சொன்னாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இப்போது நம்ம இந்த நாளிலேயும் ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. என்ன அப்படின்னு சொன்னால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். குடும்பங்களில் நம்ம நாலு பேர், அஞ்சு பேர், மூணு பேர், ரெண்டு பேர் அப்படின்னு சேர்ந்தது குடும்பம். இதில் எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்குமா? என்ன சொல்றீங்க? ஒரு காரியத்தை எடுத்தால் எல்லாருக்குமே அதில் ஒரே கருத்து இருக்குமா? டிஃப்ரென்சஸ் இருக்கும். சரி, ஒரு குடும்ப ரிலேஷன்ஷிப் பலப்படணும்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம்? இப்போ ஒரு திருமணத்துக்கு போகணும், சரியா? நான் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி சொல்கிறேனே, ஒரு திருமணத்துக்கு போகணும். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, சரி என்னம்மா மொய் பணம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றாங்க. ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1000 ரூபாய் வைக்கலாமா அப்படின்றாங்க. உடனே ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, சரி அவங்க நமக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க, நம்ம ஒரு 2000 வைக்கலாம். இல்லை இல்லை வேண்டாம், 1000 ரூபாய். உடனே ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு பண்ணீங்க, அவங்களுக்கு பண்ணீங்க, இவங்களுக்கு பண்ணலையா இப்படி சொல்லி ஒரு ஸோ ஒரு மொய் பணம் வைக்கிறது 1000 ரூபாய் வைக்கணுமா 2000 ரூபாய் வைக்கணுமா அப்படின்றதுல ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. பிள்ளைங்களுக்கும் பெற்றோருக்கும் இடையில பாத்தீங்கன்னா பிள்ளைங்க எக்ஸ்கர்ஷன் போகணுன்றாங்க, பேரண்ட்ஸ் போக வேண்டான்றாங்க. ஸோ அதுல ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது.
between grand parents and parents, grand parents and children பாத்தீங்கனா கூட ஒரு சில காரியங்களை டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ரீசன் பார்க்கறதோட இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர நேரத்தில் எப்படி குடும்ப உறவுகளை பலப்படுத்துறது, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர நேரத்தில் அது அடுத்த எங்க போய்விடும்? கடைசி அந்த கல்யாணத்துக்கே போக மாட்டோம் இல்லையா? இது நான் ஆஃப்டர்நூன் கூட பிரதர் கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணிருந்தேன். இப்போ நான் ஒர்க் பண்ணுற என்வரன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வேற நாட்டிலேருந்து வர யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நல்லா கான்ஃபிடெண்ட்டாக போல்டாக பேசுவாங்க, தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லுவாங்க, தெரிஞ்ச விஷயத்த கான்ஃபிடெண்ட்டாக பேசுவாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து வர நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை நான் நினைக்கிறேன் அது ஃபேமிலியில் அவங்கள வளர்க்குற விதம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க நிறைய விஷயம் டிஃப்ரெண்ட், அந்த ஒப்பீனியன் சொல்கிறதுக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்றாங்க. பெரியவங்க சொல்கிறத கேட்டுட்டு போயிடு, பெரியவங்க சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி, அது ஒரு அட்வைஸ் அதெல்லாம் தாண்டி ஒரு ஆர்டர் மாதிரி ஒரு நின்றுடுது. மரியாதையை தாண்டி பயம் அதிகமாக இருக்குது. ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்துல பேசுறதுக்கு கூட பசங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் வர்றது. நம்ம சர்ச்சில் வெளியில் சொல்கிறேன் நான், நிறைய நம்ம சர்ச்சில் இருக்கிறதால நம்ம வெரி ஃபார்ச்சுனேட், நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. நம்ம இது மாதிரி பேசுறதுக்கு வளர்கிறதுக்கு நிறைய வி ஆர் பிளஸ்ட். பட் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி லெவலில் பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அத்தாரிட்டேரியன் நிறைய இருக்குது. நம்ம அவங்க எது என்ன சொல்ல வராங்க, அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரிஸை எப்பவுமே டீட்டெயிலாக கேட்கறதில்ல, ஷார்ட்டாக கேட்குறோம். நம்மளுக்குன்னு ஒரு பர்செப்ஷன் இருக்குது, அதை வச்சு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறோம். அந்த லெவலோடு நம்ம நிறுத்திக்கிறோம், டீட்டெயிலாக எதுவுமே கேட்கறதில்ல. ஏன் அப்படி யோசிக்கிறாங்க அவங்க, யோசிச்சு சொல்றதுக்கு முன்னாடி புள்ளி வைக்கும் போதே நம்ம கோடு போட்டு அப்படி யோசிக்கிறாங்க. அந்த தாட்ஸ் எங்கிருந்து ஆரம்பிச்சது, அவங்களுக்கு யார் அதை சொல்லியிருப்பா, அவங்க ஃப்ரெண்டோட பேக்ரவுண்ட் என்ன, இந்த மாதிரி விஷயம்லாம் டீட்டெயிலான ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் கான்வர்சேஷன் இல்லாமல் அப்படியே நம்மளை அவங்கள ஸ்டாப் பண்ணிடுறோம். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கிளியராக நம்ம கேட்கறதில்ல. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுற வேற இடத்துல கூட பசங்க வேலை செய்யலைன்னா உட்காந்து பேசுறது தான் சொல்யூஷன். ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது சொல்யூஷன் கிடையாது. உட்காந்து ஏன் அவங்க வேலை செய்ய மாட்டுறாங்க, அவங்களுக்கு வேலை தெரியலையா, புரியலையா, சொல்லிக் கொடுக்கலையா, ட்ரைனிங் இல்லையா, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பேசி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி இருக்கிற சிஸ்டம். பட் நிறைய ஃபேமிலியில் அந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லை. இதுதான் ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இங்கே பிரதர் ஆனந்த் இன்னொரு வேறு ஒரு கோணத்தில் அந்த காரியத்தை சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதோட எல்லாம் அத்தாரிட்டேட்டிவாக இருக்குது. இதை செய்ய அதை செய்யினா மறு பேச்சு இல்லாமல் அவங்க அதை செய்ய வேண்டியதுனால அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கோ வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் போகுது. ஆனால் அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத நம்ம கேட்கும் போது பிள்ளைங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யாருக்காவது மாற்று கருத்தோ இதை வலியுறுத்த அங்கிள் லியோ, ஒரு டீம் எடுத்துக்கிட்டோமா நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் வந்து அந்த டீமோட கேப்டன் அவர் தான், அவர் தான் டிசிஷன் எடுப்பார். அது மாதிரி வீட்டுடைய டிசிஷன் எடுக்கிறது தலைவர் தான் இருக்கணும். அப்போ அந்த டிசிஷன் எடுக்கும்போது எல்லாத்துக்கும் அவங்க ஒத்துழைக்கணும். அப்போ அந்த பிரச்சனை வராது, நீ இது தப்பு அது தவறிட்டுன்னு. என்ன பிரச்சனையோ அது கரெக்டாக அவர் டிசிஷன் எடுக்கும்போது ஏற்றுக்கணும். ஸோ அங்கிள் சொல்றது டிசிஷன் குடும்பத்தின் தலைவர் தான் எடுப்பாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஏத்துக்கணும்னு. பட் ஆனந்த் அதுதான் ஒரு அத்தாரிட்டேட்டிவா இருக்கோ, பிள்ளைங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கலையோன்னு ஆனந்த் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அங்கிள்? இல்ல, ஒரு ஒரு லீடரா, ஒரு மேனேஜரா, ஒரு லீடரா, ஒரு ஃபேமிலியில ஹெட்டா டிசிஷன் அவங்க தான் எடுக்கணும். டிசிஷன் ஃபைனல் டிசிஷன் அவங்க தான் எடுக்கணும். பட் ஆனா டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அந்த டிசிஷன் எடுக்கிறாங்கன்றத கன்வே பண்ணணும். அவங்க சொல்கிற விஷயத்தில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டணும். அப்படி அவங்க சொல்கிற விஷயம் கரெக்டாக இருந்தால் அவங்களுக்கு சார்பாக டிசிஷன் எடுக்கிறதுல தவறு இல்லை. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், டிசிஷன் எடுக்க வேண்டியது குடும்ப தலைவர் தான் எடுக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அதன் அடிப்படையில் நம்ம டிசிஷன் எடுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்கிறாங்க. தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால், ஸோ அப்பா இப்போ பிள்ளைங்களை பார்த்து இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளையுடைய கருத்து என்ன, அந்த பிள்ளையுடைய மனநிலை என்ன, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து தான் ஒரு காரியத்தை சொல்லணுமா? பிள்ளைகள் பெற்றோருக்குள் கத்தருக்குள்ள பிள்ளைகள் கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறாங்க, இது குறித்து நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? ஸோ ஒரு ஆஸ் அ ஹெட் ஆஃப் த ஃபேமிலி டிசிஷன் எடுக்கும் பொழுது மற்றவங்க வியூஸ் நம்ம கண்டிப்பாக கேட்கணுமா? இது ஒரு பெரிய டாபிக், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. தம்பி ஆனந்த், பிரதர் லியோ, ஆனந்த் ஒரு மேனேஜ்மெண்ட் சைடில் இருக்கிறாரு. மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஆனந்த் பேசினார்,
பிரதர் லியோ ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர், அவங்களை ஒரு சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அதனால் அவர் பிளேயருங்கிற நிலையிலேருந்து அவர் பேசினார். ரெண்டு பேர் பேசினதும் ஒன்று தான். நம்பர் ஒன், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை என்ஜாய் பண்ண தெரியணும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே சாய்ஸே கிடையாது. ஒரு துணி கடையில் வெறும் வெள்ளை துணி, வெள்ளை சாரி மட்டும் இருக்குது, வெறும் ஒயிட் சாரி. அந்த கடையில் போய் இவனுக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்துக்கோன்னு சொன்னால் என்ன எடுக்க முடியும்? அங்கே சாய்ஸே இல்லை. ஸோ முதலாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை அப்ரிஷியேட் பண்ண தெரியணும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறதே தப்பு இல்லை. யூ கேன் அனலைஸ் பண்ணுங்கள் எந்த ஒப்பீனியன் சரி அப்படின்னு சொல்லி யூ கேன் கம் டு எ டிசிஷன். பைபிளில் சபையை பற்றி சொல்லும்போதே பல இடங்களில் ஏக சிந்தை, ஏக யோசனை, ஏக இருதயம், ஏக ஆத்மா இப்படியெல்லாம் வேர்டு வருது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பழக 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 அவங்களுக்குள்ள ஏக சிந்தை வரணும். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக அவங்க ஒன்றாய் பழக 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 ஏக சிந்தை, ஒன் மைண்டட்னஸ் வரணும். இது ஒரு ஆழமான ஸ்டடி. குடும்பம்னா இதுக்காக மாத்திரமே ஒரு செமினார் வைக்கலாம். முன்பு காட் ஜாயின்ஸ் அப்படிங்கிற செமினாரில் நான் பேசியிருக்கேன், சிலர் வந்திருப்பீங்க. புருஷ மனைவி இணையும் போது அவர்கள் இருவராயிராமல் ஒருவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க ஆத்மா ஒன்றாகணும். தேர் தாட் ப்ராசஸ் மஸ்ட் பி ஒன். ரெண்டு பேரும் பைபிளில் சொல்லி ஒன்றையே சிந்தித்து இசைந்த ஆத்மாக்களாக. சரி, எப்படிங்க அது பாசிபிள்? நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இவ என்னுடைய தாட் ப்ராசஸ், ஜீசஸுடைய தாட் ப்ராசஸாக இருக்குது. என் ஒய்ஃபுடைய தாட் ப்ராசஸ் ஜீசஸுடைய தாட் ப்ராசஸாக இருக்குது. ரெண்டு பேருடைய தாட் ப்ராசஸும் ஒன்றாயிடும். என்னுடைய அப்ஜெக்டிவ் இயேசுவை மகிமைப்படுத்தணும்னு இருக்கு. அவங்களுடைய அப்ஜெக்டிவ் இயேசுவை மகிமைப்படுத்தணும்னு இருக்கு. ஈஸியாக ஒன்றாயிடும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது, 1000 ரூபா கொடுக்கணுமா 2000 ரூபா கொடுக்கணுமா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. 1000 ரூபா கொடுக்கணுமா 2000 ரூபா கொடுக்கணுமா ஜெபிச்சு ஆண்டவர் சொல்கிறத கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இவங்க ரெண்டு பற்றியும் ஆண்டவர் வேறு மாதிரி சொல்லுவாரா ஒரே மாதிரி சொல்லுவாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரெண்டு பேரும் என்கிட்ட ஆண்டவர் பேசட்டுன்னு விட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவாரா? அவங்ககிட்ட போய் 2000 கொடுக்க சொல்ல, என்கிட்ட வந்து 1000 கொடுத்தா போதும் அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். அப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஆனாலும் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஆக 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 கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதரர்கள், சபை எல்லாத்துலேயும் அந்த ஏக சிந்தை, ஏக சிந்தை, ஏக யோசனை எல்லாம் பைபிளில் இருக்கிற வேர்ட்ஸ், இசைந்த ஆத்மா வாயிடும். அதனால் ரெண்டு பேரும் தேவ சித்தத்தை இந்த குரூப் டிஸ்கஷன், பேனல் டிஸ்கஷனை பற்றி சொல்லும்போதே நம்ம கிரைஸ்ட் சென்டர் ஃபேமிலிஸ்க்கு தான் பார்த்துக்கிட்டுருக்கோம். வேர்ல்டு லெவலில் நம்ம பார்க்கல. கிரைஸ்ட் சென்டர் ஃபேமிலியில் ரெண்டு பேரும் கணவன் இயேசுவைப் போல், மனைவி இயேசுவைப் போல, கணவன் நினைக்கிற கடவுளுடைய நாமம் மகிமைப்படணும், மனைவி நினைக்கிறாங்க கடவுளுடைய நாமம் மகிமைப்படணும். பொதுவாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வராது. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தாலும் தம்பி ஆனந்த் சொன்னது போல் பேசி 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 ஏக சிந்தைக்குள்ளே வந்துடணும், ஏக சிந்தைக்குள்ளே வந்துடணும். ஒரு வேளை ஒரு கட்டத்தில் டிசிஷன் எடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக கேப்டனுக்கு விட்டு கொடுத்துரும். டிசிஷன் எடுக்க முடியலை, ஏக சிந்தை வரலை அப்படின்னா சந்தோஷமாக கேப்டனுக்கு விட்டு கொடுத்துரும். அதில் சந்தோஷமாக விட்டு கொடுக்கணும். கேப்டன் இப்போ யாரை இறக்குறாரோ இறக்க முடியாது. கேப்டன் என்ன சொல்கிறாரோ, பேட்டிங்காக ஃபீல்டிங்காக கேப்டன் என்ன சொல்கிறாரோ அதை எடுத்துக்கணும். நான் ஃபீல்டிங்னா தான் விளையாட வருவேன், பேட்டிங்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு அங்கே நின்று தகராறு பண்ணிகிட்ருக்கோம். அது டீம் ஸ்பிரிட் இருக்காது. ஸோ ஐ திங்க் இட் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏக சிந்தை வரணுன்னா
ரெண்டு பேரும் ஸ்பிரிச்சுவலாக இருந்தாங்கன்னா, ரெண்டு பேரும் தேவனன் மகிமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அந்த ஏக சிந்தை எளிதாக வந்துடும். கர்த்தர் ரத்தத்துக்குள்ளே வைத்துக்கொள்வாராக. பெரிய டிசிஷன் மேக்கிங்லலாம் இப்படி ஒரு க்ரைசிஸை நாங்கள் பேசினதாகவே எனக்கு நினைவில்லை. நான் கர்த்தர் மனாமிக்கா சொல்கிறேன், நான் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு முழு நேர ஊழியத்துக்கு வரோம், ஒரு நாள் கூட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எங்கள் பேச்சில் வந்ததில்லை. கர்மேல் சபை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது, ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எங்களுக்குள்ளே இருந்ததே இல்லை. ஐயோ இப்படி நல்ல ஒரு பெரிய சபையில் இருக்கிறோம், திடீர்னு ஒரு சபை ஆரம்பித்தோன்னா நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், யார் இருப்பா, என்ன பண்ணுவோம், அப்படிலாம் கூட நாங்கள் பேசினதே இல்லை. நாட் ஈவன் அ டாக். அது ஒரு அடிமைத்தனமாக, நான் சொன்னதை நீ செய்யணும், நான் சொன்னபடி நீ செய்யணும் அப்படியெல்லாம் உங்களோட போராட்டம் இல்லை. சின்ன சின்ன காரியங்களில் வி ஹாவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வரும், பட் இட் வாஸ் ஹேண்ட் அவுட். அது மே பி வெரி ட்ரிவியல் மேட்டர்ஸ். பெரிய காரியங்களில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எந்த காரியத்துலேயும் நாங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ரொம்ப பார்த்ததோ, அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததோ இல்லை. எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறவங்க வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்தணுங்கிற ஒரு டிசிஷனுக்குள்ளே வாங்க, உங்கள் ஒப்பீனியன் ஈஸியாக ஒன்றாயிடும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ அப்பா. ஒரு கடினமான ஒரு காரியமாச்சே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்றது எல்லா குடும்பத்திலையும் இருக்கும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு நான் யோசித்தேன். என்ன மாதிரி ஒரு சிலர் நிறையா யோசிச்சிருந்துருக்கலாம், ஆனால் ரொம்ப லகுவாக அதுக்கான பதிலை பாஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப நன்றி. இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை ஹேண்டில் பண்ணுறதுல ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்ததில் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா, சந்தேகம் இருக்கா, கேட்க விரும்புகிறீங்களா? இப்போ ஃபேமிலியில் அப்பா தான் டிசிஷன் மேக்கிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்பா டிசிஷன் மேக்கிங் பண்ணுறதுல தப்பாக இருந்துச்சுன்னா அது எப்படி சரி பண்ணுறது? நமக்கு எல்லாருக்கும் தெரியுது அது தப்புன்ட்டு. அது அம்மா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அம்மா அப்பா தான் ஃபேமிலி ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போவுமே அவங்க கரெக்டாக தான் டிசிஷன் எடுப்பாங்களா? அவங்க எடுக்கிறது நம்ம எல்லாருக்குமே தப்புன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் ஒரு டிசிஷன் மற்றவங்க எடுக்க முடியாத ஒரு தருவையில் அப்பா எடுக்கிற டிசிஷன் தப்பாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க? அப்பா எடுக்கிற டிசிஷன் சரியாக இருக்கும், அதுக்கு முன்பாக தவறாக இருக்குமானா, ஒருவேளை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்ககிட்ட நல்லத்தனமாக இப்படி இருக்குமானா, நமக்கு இந்த காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லத்தனமாக அவங்களிடத்துல நம்ம சொல்லலாம். அதனால் முதல் நம்ம ட்ரை பண்ணலாம், அதை அப்படியே ட்ரை பண்ணியும் அவங்க வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை எம்சைஸ் பண்ணுவாங்களானால் ஜபத்தோடு விட்டு கொடுத்துடணும். அதை கத்துற ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். இந்த வேளை பைபிளில் இருந்து ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய கீழ்ப்படுதலினாலே அவர் ரட்சிப்பின் அதிபதியானார். அவங்க தப்பான டிசிஷன் எடுத்தால் கூட, ஹஸ்பண்ட் தப்பான டிசிஷன் எடுக்கிறாரு, அது தப்புன்னு நல்லா தெரியுது, நம்ம சொல்லியும் அவர் ஒத்துக்கல, பைபிள் சொல்லியிருக்கு உன் புருஷனுக்கு கீழ்ப்படி, கர்த்தருக்கு கீழ்ப்படிதான் நினச்சி உன் புருஷனுக்கு கீழ்ப்படி, ஆண்டவரே இந்த டிசிஷன் தப்பு, ஆனாலும் அவர் சொல்கிறாரு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களுடைய கீழ்ப்படிதல் அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பாக மாறும். கண்டிப்பாக அவர் தவறான டிசிஷன் எடுக்க ஆண்டவர் விடமாட்டார். உங்கள் அப்பா எடுக்கிற டிசிஷன் தப்பாக இருக்குது, என் பைபிள் சொல்லுது கிறிஸ்துக்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, நல்லா நூற்றுக்கு நூறு உங்கள் அப்பா எடுக்கிற டிசிஷன் தப்புன்னு தெரியும். நீங்கள் அந்த வேளையில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழ்ப்படிங்க, உங்கள் கீழ்ப்படிதல் உங்கள் கீழ்ப்படிதல் உங்கள் அப்பாவை தவறு செய்ய விடாது. அவருடைய கீழ்ப்படிதல் நமக்கு ரட்சிப்பாச்சு, உங்கள் கீழ்ப்படிதல் உங்கள் குடும்பத்துக்கு ரட்சிப்பாக மாறும். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன். அதான் பசலமாக சொன்னாங்க, சொல்லி பாருங்கள், அவங்க அதை புரிஞ்சிக்கல கீழ்ப்படிஞ்சிரு, அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கீழ்ப்படிய மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணாது, சந்தோஷமாக கீழ்ப்படிங்க. நான் சாட்சியாக சொல்கிறேன், கொஞ்சம் நாட்களுக்குள்ளாக அவங்க மாறிடுவாங்க, கண்டிப்பாக மாறுவாங்க. இது பைபிளில் உள்ள ஒரு சத்தியம். அதனால் எந்த சூழ்நிலை உங்களுடைய அத்தாரிட்டிஸ்
யாருக்கு நீங்கள் கீழ்ப்படியணுமோ அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த கீழ்ப்படுதல் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரும். இது பிப்ளிக்கல் பிரின்சிபல். அதனால் ஐ ஹேட் டு வாட் ஆர் மாஸ்டர் செட். பார்த்தோம் நோபலன் ஹேஸ் சம்திங் டு சே. எனக்கு அங்கிள் வந்து டெசிஷன் எடுக்க முடியலன்னா கேப்டன் கிட்டே விட்டுணும்னு சொன்ன ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட் வாங்கும் போது 10th ஃப்ளோர் நாங்கள் இப்போ இருக்கோம். 10th ஃப்ளோர் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ நான் 3rd ஃப்ளோருன்னு சொல்லி அதில் ரெண்டு பேருக்கும் அது ரொம்ப நாள் எங்கள் ரெண்டு பேருக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஏற முடியாது, எனக்கு மேலேருந்து பார்த்தா தலை சுத்தம் அப்படிலாம் இருந்துச்சு. கடைசியாக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இட் வாஸ் வெரி ஃபார்ம் 10th ஃப்ளோர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாக அந்த விஷயத்தில் நான் அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு நான் ஒபே பண்ணேன், சரி ஓகே நம்ம வாங்கிடலான்ட்டு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், 10th ஃப்ளோரில் எங்களுக்கு அவ்வளோ நல்ல காற்று. எனக்கு அப்புறம் மேலேருந்து கீழே பார்த்தா அந்த தலை சுத்தல் இல்லை. அதுக்கப்புறம் லைட்ஸே ஆன் பண்ண வேண்டாம், கீழெல்லாம் போனால் அவ்வளோ இருட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணேன். நான் 10th ஃப்ளோர் நல்ல வேலை எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங். Thank you for sharing that incident. So, நம்ம பார்த்தோம் எப்படி ஹெட் ஆஃப் த ஃபேமிலி டிசிஷன் எடுக்கமோ தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு அருமையான கேள்வியை சாம் கேட்டாங்க. அதையும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு ஒன்னஸ் வரத்துக்கு அருமையான காரியங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இன்னொரு காரியம் பாஸ்டர் சொன்ன பாஸ்டர் நம்ம ரெண்டு பேரும் சொன்னது போல், நம்ம கீழ்ப்படையும் போது அதை நம்ம சந்தோஷமாக செய்யணும். கர்த்தர் நம்மளை கீழ்ப்படைய சொல்லியிருக்கிறாரு. சில்ட்ரன் பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படுகிறது, மனைவி கணவருக்கு கீழ்ப்படுகிறது, இதை நம்ம சந்தோஷமாக நம்ம செய்யும் போது உண்மையிலே அது ரட்சிப்புக்கு ஏதுவாக, குடும்பத்தின் சமாதானத்துக்கு ஏதுவாக, குடும்பத்துடைய அன்பு ஐக்கியத்தை பலப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்து நம்ம ஒரு காரியத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் மன்னிப்பு. குடும்பத்தில் ஒருத்தர் மன்னிக்கணும். ஆண்டவர் எத்தனை தடவை மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு? 70 தடவை ஒரு நாளைக்கு மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு. மன்னிப்பை குறித்து இப்போ தான் நம்ம ஒரு பிரசங்கத்தை நம்ம கேட்டோம். நம்ம கிறிஸ்துவனோடு கூட நம்ம எழுந்தது உண்டானால் நம்ம என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கணும். ஆனால் குடும்பத்துக்குள்ளே வெளியில் இருக்கிற ஆளை கூட நாங்கள் ஈஸியாக மன்னிச்சிடுறோம்ப்பா. ஆனால் இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்கள மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். மன்னிக்கிறது ஈஸி தானா ஃபேமிலியில்? என்ன சொல்றீங்க? எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் அது ஈஸியா இருக்கா? அன்பு இருந்தா மன்னிக்கலாம். சோ அப்போ வெளியில இருக்கிறவங்க மன்னிக்கிறத ஃபேமிலியில இருக்கிறவங்க மன்னிக்கிறது ஈஸியா இருக்கு. பிரதர் வினோத் சொல்றாங்க. வேற எதுவும் மாற்று கருத்துக்கள் இருக்கா? சரி, நான் ஒரு சினாரியோ கொடுக்குறேன். ஒருத்தங்க ஷேர் பண்ண ஒரு சினாரியோ. குடும்பத்துல தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸோ தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 2-3 பிள்ளைங்க இருக்கும். அவங்களுடைய பேர பிள்ளைங்க ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. பேர பிள்ளைகளுக்குள்ள டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைங்களும் வித்தியாசமான விதங்களில் குவான்டிட்டிஸில் தாத்தா பாட்டி கிட்ட அன்பு செலுத்தலாம். ஆனால் தாத்தா பாட்டியுடைய அன்பு பார்ஷியலாகவே இருக்கு. ஒரு பேர பிள்ளைக்கு மாத்திரம் ரொம்ப அதிகமான பார்ஷியாலிட்டி காமிக்கிறாங்க. இது பெற்றோருக்கும் வருத்தமா இருக்கு, பேர பிள்ளைகளுக்கும் வருத்தமா இருக்கு. இது நெடுகவே இருக்கும் பொழுது இதை எப்படி கையாள்வது? ஒரு தடவை மன்னிச்சிடலாம், 2 தடவை மன்னிச்சிடலாம். எப்பவுமே இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க, கம்பேர் பண்ணி பேசுறாங்க, குத்தலா பேசுறாங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு க்வெஸ்டியன் வந்திருந்தது. அது குறித்து யாராவது ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். எப்படி ஃபேமிலிக்குள்ள நம்ம மன்னிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அது நெடுகவே அந்த காரியம் காணப்படும் போது ஒரு சொல்யூஷனுக்கு நேரம் வரல அப்படின்னா என்ன பண்ணலாம்? As parents, உங்க பிள்ளைங்கள தாத்தா பாட்டி வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க, ஒதுக்கிடுறாங்க, பிள்ளைங்க ஃபீல் பண்றாங்க ஹேண்டில் பண்ண முடியல, கம்பேர் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி குடும்ப உறவு பலப்பட? ஜாஷ்வா, you want to share something? Yes. இப்ப நம்ம தாத்தா பாட்டி வந்து நம்ம மேல பாசலா இருந்தாங்கன்னா, நம்ம வந்து அது லார்ட் கிட்ட ப்ரே பண்ணி நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிச்சோம்னா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஸோ கண்ணீர் விட்டு நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதை எடுத்துட்டு மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து வருத்தப்பட்டு குடும்பத்தில் இருக்க சமாதானத்தை உடைக்கிறதுக்கு நம்ம சில்ட்ரன் என்ன பண்ணலாம்? கர்த்தருடைய சமூகத்துக்கு அதை கொண்டு போகலாம். கண்டிப்பாக தாத்தா பாட்டியை ஆண்டவர் மாற்றுவார். ரொம்ப அருமையான ஒரு கருத்து ஜாஷ்வா சொன்னாங்க. வேற யாரும் சாம் வான்சே, வேற யாராவது ஏதாவது கருத்துக்கள்? தாத்தா பாட்டி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? தாத்தா பாட்டியாக இருக்கிறவங்க நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது. அது அப்புறம் குடும்ப உறவு பலப்படாம போயிருமா அங்கிள்? அப்புறம் தாத்தாக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துடும்.
அதனால் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டேன், தாத்தா பாட்டி புரிஞ்சுக்கிட்டேன், கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, வேறு யாரும் எதுவும் கருத்து சொல்லணும் தேவி? நம்மளோட பேர பிள்ளைங்களாம் ஆசை, நம்மளோட டியூட்டி என்னவோ அந்த டியூட்டி நம்ம ரெகுலராக அவங்க கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவங்க எப்படி ரெக்ஸ்பெக்ட் பண்ணி நடக்கணுமோ அதுமாதிரி நடக்கும்போது சீரியஸ் கோ எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்களுக்கு நல்ல நல்லா இருக்கும்போது, சுகவீனமாகும்போது அவங்க உணரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். ஏன்னா இந்த பிள்ளை எவ்வளவோ வெறுத்து, ஆனால் இந்த பிள்ளை வந்து எனக்கு இவ்வளோ அரவணைப்பாக இருக்குது, என்னை எல்லா சுச்சுவேஷனை தாங்கி நடத்துன்னு அவங்க புரிஞ்சுக்கொண்டு அவங்க அன்பு நம்ம பக்கமாக திரும்பும். வெரி குட், வெரி குட். ஸோ அந்த பிள்ளை வந்து தாத்தா பாட்டி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை அந்த சுச்சுவேஷனை மன்னிக்கும் பொழுது, தாத்தா பாட்டிக்கிட்ட அன்பை காமிக்கும் போது, நம்ம இந்த பிள்ளைக்கு ஆதரவே கொடுக்கல, நம்ம இந்த பிள்ளையை வெறுத்தோமே, அந்த பிள்ளை நம்மகிட்ட அன்பாக இருக்குன்னு சொல்லி அவங்க மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தேவி ஒரு நல்ல கருத்தை சொன்னாங்க. இது தாத்தா பாட்டி இஷ்யூ மாத்திரம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம். ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம், அந்த தவறு அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, திரும்பி திரும்பி நம்மளை துன்பப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. பிட்வீன் பிள்ளைங்க அண்ட் பேரண்ட்ஸா இருக்கும், இந்த காரியத்திற்கு ஒரு சொல்யூஷன் உண்டா? அது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்பா அம்மா நம்ம ஈஸியா அவங்க கிட்ட நம்ம எப்பவுமே பழகிட்டு இருக்க போறது இல்லை, அதனால அந்த காரியங்களை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் நம்ம. ஆனா ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கும் பொழுது அதை நம்ம ரெக்டிஃபை பண்ண ஒரு சொல்யூஷன் கொண்டு வர என்ன பண்ணலாம்? பொறுமையா காத்திருக்கலாம், பொறுமையா காத்திருக்கலாம், பொறுமையா காத்திருக்கலாம். நம்முடைய ஒப்பீனியனை சொல்லிட்டு பொறுமையா காத்திருக்கும் போது ஏற்ற காலத்துல அவங்க புரிந்து கொள்ளுவாங்க. இந்த காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவை போலன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு வரும்போது தான் கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பார். ஏசு எப்படி மன்னிச்சாரோ அது போல மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றது ஈஸி, ஆனால் அந்த சிச்சுவேஷன் தான் நம்ம வந்து நம்ம காத்து கொள்கிறதும் பொறுமையாக காத்து கொண்டு அவங்களுக்கு அன்பு செய்கிறதும் நிச்சயமாகவே நமக்கு அது ஒரு பெரிய நம்முடைய அனுபவத்தில் கிரெடிட்டை கூட்டோம்னு நினைக்கிறேன். அதனால அதை தொடர்ந்து இட்ஸ் நாட் லாங் ப்ராசஸ், பட் நம்ம தோல்வி தோற்று போகாதபடிக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டாக முன்னேறணும். அதனால் தட் இஸ் பாசிபிள் ஏன்னா வேதத்தில் சொல்லியிருக்கிறபடினால. ஸோ ஒரு அருமையான பதில் அம்மா சொன்னாங்க, நம்ம வந்து மன்னிக்கணும், பொறுமையாக காத்திருக்கணும், அவங்க இடத்துல பேசணும், உண்மையிலே அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார்னு. அப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பாட்டி தாத்தா இங்கே இருக்கிறாங்க, அப்பா அம்மா இங்கே இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க இங்கே இருக்கிறீங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் மெயினாக அப்பா அம்மாவுக்கு, இவங்க அப்பா அம்மா இவங்க பிள்ளைகளை வித்தியாசம் வித்தியாசமாக நடத்துகிறாங்க, பிள்ளைங்களும் அப்செட் ஆகிறாங்க, அப்பா அம்மாவுக்கும் அது ரொம்ப அப்செட்டாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவங்க அப்பா அம்மாவை எப்படி மன்னிக்கிறது? ரொம்ப கோபமாக இருக்குது, ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் மன் சொல்லணும், பேரண்ட்ஸ்க்கு தெரியலை. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள், நீங்கள் மன்னிக்கலைன்னா உங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் மன்னிச்சு ஆகணும். நீங்கள் மன்னிக்கலைன்னா உங்கள் தப்பிதங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். இப்போ நெறியாளர் ஆரம்பத்தில் சொன்னாங்க, நிறைய பேர பிள்ளைங்க, ஒவ்வொரு பேர பிள்ளைங்களும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அந்த தாத்தா பாட்டி பேர பிள்ளைங்களும் வித்தியாசம் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பிள்ளைங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களா வித்தியாசமாக இருக்காங்களா? வித்தியாசம். அப்போ அவங்க ஒரே மாதிரி நடந்துக்கணுமா வித்தியாசம் வித்தியாசமாக தான் நடந்துக்கணுமா? ஒரே மாதிரி தான் நடந்து, அது அவங்க ஒரே மாதிரி இல்லையே, அவங்க ஒரே மாதிரி இல்லை. இயேசுடைய தெய்வீக அன்பு பிள்ளைகளிடத்தை வெளிப்படுத்தணும்னு பிள்ளைகள் தேவத்தை இயேசுடைய தெய்வீக அன்பு பிள்ளைகளிடத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா, இப்போ ஒரு பேர பிள்ளைக்கு பல்வலி, டாக்டர் சொல்லிட்டாரு இந்த பல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கு, அதனால் இந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஒரு பிள்ளைக்கு பயங்கர கோல்டு, அதுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா ரொம்ப சிவியராகிடும். இப்போ ரெண்டு பேருக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்கணுமா இல்லை ரெண்டு பேருக்கும் கொடுக்க வேண்டாமா? யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி நடக்கணுமா வித்தியாசமாக நடக்கணுமா? இப்போ ரெண்டு பேருக்கும் பல்லு பிடுங்கி இருக்கும் போது ஒருத்தருக்கு கொடுக்கறது தான் பிரச்சனை வருது. ரெண்டு பேர் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க ரெண்டு பேரும் வித்தியாசமாக இருக்காங்க, இப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கங்கிறீங்க. வித்தியாசமான குணங்கள், வித்தியாசமான குணங்களில் இருக்கும்போது வித்தியாசமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. வித்தியாசமான குணங்களில் இருக்கும்போது வித்தியாசமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ அந்த பிள்ளைகளும்
கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட இல்லை பெரியவங்கிட்ட எப்படி நடக்கணுங்கிறத பெற்றோர் பிள்ளைகளுக்கு இன்கல்கேட் பண்ணுங்க. அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எப்படி தான் இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். அதுதான் பார்ஷியல் இல்லாமல் இருக்குது. எந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கணுமோ அந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கணும், எந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாதோ அந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாது. இதுதான் பார்ஷியல் இல்லாமல் இருக்கிறது. நான் பார்ஷியல் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்குறதோ ரெண்டு பேருக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்காமல் விட்றதோ தப்பு. பிள்ளைகள் அவங்கவுங்கள பெரியவங்களை எப்படி மதிக்கணும் எப்படி பழகணுங்கிறத பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்கல்கேட் பண்ணுங்க. இவன் மன்னிக்கிறத பற்றி தான் பேசுகிறோம். கிராண்ட் பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் ஈக்குவலாக இருக்கணுமா, பிள்ளைங்க எப்படி நடக்கணுங்கிறதில்ல. பேரண்ட்ஸ் எப்படி மன்னிக்கணும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் மன்னிக்கணும். மன்னிக்கலை, நம்ம மன்னிக்கலைன்னா நம்முடைய தப்பிதங்கள் நமக்கு மன்னிக்கப்படாது. அதனால் மன்னிக்கிறதுக்கு எந்த ஒரு கண்டிஷனோ இல்லை எனக்கு மன்னிக்க முடியலை என்று சொல்கிறதோ தப்பு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு மன்னிக்க தெரியணும். துணை கேள்விகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். துணை கேள்விகள் உண்டா? ஆடியன்ஸ்லேருந்து எதுவும் கேட்க விரும்புகிறீங்களா? மன்னி குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தரை மன்னிக்கிறதுல இல்லை, நம்ம அடுத்த கருத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஸோ இதில் நம்ம பார்த்தோம், மன்னிப்பு அப்படின்றது வி ஹாவ் டு ஃபர்கிவ். நம்ம மன்னிச்சா தான் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் என்ன உறவாக இருந்தாலும் மன்னித்தா தான் நம்மளுடைய தப்பிதங்கள் நம்மளுக்கு மன்னிக்கப்படும். ஸோ ஒருத்தர் ஒருத்தர் நம்ம மன்னித்து ஒரு அன்பான குடும்பத்தை கட்டுவோம். அதே போல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆத்திச்சூடியை கூட நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். சிறு வயதுலேருந்து எங்கள் அப்பா அடிக்கடி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஆத்திச்சூடி, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. என் அப்பா தப்பு, புருஷன் தப்பு, மனைவி தப்பு, அந்த சொந்தக்காரர் தப்பு, சித்தப்பா தப்புன்னு நினச்சிட்டிங்கன்னா உறவுகளே கிடையாது. குற்றம் பார்க்கல் சுற்றம் இல்லை. அதனால் இதெல்லாம் ரொம்ப பெருசாக எடுக்காமல் எதை மன்னிக்கணுமோ மன்னிச்சுட்டு நம்ம கடந்து போவோம். சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாற்றும். ஸோ நம்ம அவங்கக்கிட்ட பேச முடிஞ்சால் பேசி நம்ம எந்த விதத்தில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோன்றதை அவங்கக்கிட்ட சொல்லி பொறுமையாக நம்ம ஜபத்தோடு காத்திருந்து மன்னித்து நம்ம குடும்பத்தை வலுப்படுத்த நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னொரு காரியம், ரோல் கிளாரிட்டி. இந்த ரோல் கிளாரிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளோட இந்த கேள்வி முன்வைத்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்குது. அம்மாவுக்கு இந்த ரோல், அப்பாவுக்கு இந்த ரோல், இப்படி ஒரு ஒரு ரோல் இருக்குது. சில சமயத்தில் ரோல் என்னன்றது தெரியாமல் அந்த இடத்துல ஒரு சில குழப்பங்கள் வரும். அவங்க எனக்கு சொன்னபோது சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், சிப்ளிங்ஸ் கிடையில, சரியா, சகோதரன் சகோதரி கிடையில. இப்போ சகோதரனுக்கு திருமணம் ஆயிட்டு, ஓகே, திருமணம் ஆன பிறகு இப்போ சகோதரி என்ன பண்ணுறாங்க, இது எங்கள் அண்ணா, இப்போ நான் எங்கள் அண்ணன்கிட்ட, இது எங்கள் அண்ணனோட எனக்கு இருக்கிற டைம் அப்படின்னு சொல்லும் போது, புதிதாக திருமணமாகி வருகிற அந்த மனைவிக்கு அங்கே என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஒரு சில மனஸ்தாபங்கள் வருது. ஃபேமிலியில் அவங்கவுங்க ரோலில் அவங்க இல்லை அப்படின்னா மனஸ்தாபங்கள் வருது. இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? அப்படி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ரோல் ஷீட் மாதிரி போட்டு இதுதான் இவங்களுடைய டியூட்டி அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லைன்னா இந்த மாதிரி ரோல் கிளாரிட்டி இல்லாத இடங்களில் வருகிற மனஸ்தாபங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இதுக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? முதலாவது நம்ம இந்த டிஸ்கஷன் போகிறதுக்கு முன்னால், அம்மா அப்பா அப்படி ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்கா? கண்டிப்பாக உண்டு. அது நாம தான் ஒரு வகையறை போட்டுக்கணும். நாம் நம்ம எவ்வளவு தூரம் நம்முடைய ரோலை ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் தெரியணும். அந்த கட்டுப்பாட்டுக்குள் நம்ம இருப்போமானால் குடும்பங்களில் இப்படிப்பட்டதான பிரச்சனை இல்லாமல் அன்பு நம்ம வளர உதவி செய்யும். ஸோ நம்ம அந்த ரோல் போட்டுக்கணும், வரையறுத்துக்கணும் அப்படின்னு அது இன்னும் கொஞ்சம் கிளியராக எப்படி அதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியும்? சொன்னது போல் மகனுக்கோ இல்லை இது சகோதரன் யாருனாலும் திருமணம் ஆன பிறகு அவங்களுக்குரிய ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். அதுக்குள்ளே எந்த விதத்திலையும் நம்ம நுழையக்கூடாது. சில வேளையில் சில குடும்பம் நடக்கிற கஷ்டம் அதுதான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு காரியத்தை ஏதாவது யோசிச்சு கொண்டிருப்பாங்க, இங்கேருந்தோ பெரியவங்க வருவாங்க, அவங்க ஒரு அவங்க ஐடியாவை சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் வர்றதுனால நம்ம பொதுவாக டே டு டே லைஃப்பில் அநேக குடும்பங்களை அதை பார்க்குறோம். ஸோ அவங்க தங்களுடைய ரோல் கிளாரிட்டியை அவங்க உணர்ந்து கொள்வாங்கன்னா அந்த இடத்துல இப்படி ஞானமாக விலகி போகணும்னு சொல்லிட்டு தெரிய வேணும். ஒருவேளை அவங்க வந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்பாங்களான்னா அவங்க ஆலோசனை சொல்லலாம். இல்லை விட்டால் நாம ஒவ்வொரு காரியத்தையும்
கேட்டு விசாரித்து மகன் தனியாக இருக்கும்போது அவர்கிட்ட போய் என்னப்போ நடந்துச்சு ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இப்படிப்பட்டுதான் நம்முடைய அந்த லிமிட்டை நம்ம மீறவே கூடாது. அதனால் இந்த குடும்ப உறவுகளில் மிகவும் முக்கியமானது நமக்கு நம்முடைய லிமிட்டேஷன் நமக்கு தெரியணும். நமக்கு எந்த காரியத்தில் நம்ம எவ்வளோ தூரம் அதாவது அந்த காரியத்தில் நுழையெல்லாம் எவ்வளோ தூரம் நம்மளை விலக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தோடு கூட நம்ம செய்யணும். அதே போல் பிள்ளைகளுடைய விஷயத்துலேயும் கூட நம்ம எல்லாம் ரொம்ப சில வேலையில் நம்ம திருகி 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 அப்படி பார்த்துட்ருக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம பார்க்கணும் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய இதை என்ன அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன அவங்க செயல்படுத்துகிறாங்க, எல்லா காரியங்களையும் நம்ம அறிந்து கொள்ளணும். அதை நம்ம அறியாமல் இருக்கக்கூடாது, ரிலக்டண்ட்டாக இருக்கக்கூடாது. ஆனால் அதே வேலையில் சும்மா ஒரு சின்ன ஒரு சின்ன காரியம் தானே வருது. ரிலேட்டிவில் ஒரு சகோதரி அதாவது பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது அது டைம் ஆயிடுச்சுன்னு ஓடும்போதும் கூட அந்த புக்கை பேக்கை வாங்கி அவ்வளோத்தையும் கீழே கொட்டி இது என்ன வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் சாயந்தரம் வந்து வரும்போது பண்ணாலும் பரவாயில்ல, காலையில் ஸ்கூலுக்கு பிள்ளை லேட் ஆகுது ஓடும் நேரத்தில் அப்போ அந்த பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு ப்ரெஷர் அவங்க உண்டாக்குறாங்க. இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு தெரியணும், எந்த நேரத்தில் அவங்கள நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அதனால் மற்றவங்களுக்கு வேதனை கொடுக்குற அளவுக்கு இல்லைன்னா அவங்களோட ஏரியாவில் நம்ம பிரவேசித்து அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் கொடுக்குற அளவுக்கு நம்ம நடந்து கூடாது. நல்ல தெளிந்த மனதோடு கூட நம்ம நம்முடைய லிமிட்டேஷன்ஸ் அறிஞ்சிருந்தால் நல்லது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. தெளிந்த மனதோடு கூட நம்மளுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். இன்னொருத்தவங்களுடைய ஸ்பேஸ்குள்ளே நம்ம நுழைந்து அவங்களுக்கு மனவேதனையை கொடுக்கக்கூடாது. இது கண்டிப்பாக குடும்பங்களில் நம்ம வரையறுத்து கொள்ள வேண்டியது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்பா வுட் யூ லைக் டு ஆட்? திரும்ப சொல்கிறேன், என்னை பற்றி வெரி சிம்பிள் பைபிள் பிரின்சிபிள். ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதான் ரோல் கிளாரிட்டி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, அப்படின்னா சகோதரியும் அதை சேர்த்துக்கோங்க, தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவள் இருவராயிராமல் ஒருவராயிருப்பாள். அந்த பெண்ணுக்கு சொல்லப்பட்டது உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்போது ராஜா உன் அழகில் பிரியப்படுவான். ஸோ நியூக்ளியர் ஃபேமிலி ஸ்டார்ட்ஸ் வித் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது பேரண்ட்ஸ் சில்ட்ரன், நிறைய பிள்ளைகள் வரும்போது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இந்த உறவுகள் விரியுது. அதனால் எல்லா சூழ்நிலையிலையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ரோல் கிளாரிட்டி, அவங்க ரெண்டு பேரும் ஒன்று அப்படிங்கிற ரோல் கிளாரிட்டி வருமானா மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த அதோடைய ஸ்பேஸில் ஃபிட் ஆகிடும். எங்கப்பா, எங்கம்மா, என் தம்பி, எங்க அண்ணன் அப்படின்னு, என் அக்கா, என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு இடம் கொடுப்போமானா, நியூக்ளியர் சர்க்கிளில் இடம் கொடுப்போமானா, அந்த மையப்புள்ளியில் இடம் கொடுப்போமானா கண்டிப்பாக குழப்பம் வரும். ஏன்னா அது வேதத்தினுடைய பிரின்சிபிள் கிடையாது. நியூக்ளியர் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் சில்ட்ரன். அதை நம்ம எல்லாருமே செட்டிலைட் பண்ணிட்டா அவன் மற்றவங்கள பார்க்க வேண்டாமா? ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பெற்றோரையும் கவனிங்க, ரெண்டு உறவுகளையும் கவனிங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பெற்றோரை ரெண்டு உறவுகளை கவனிங்க. இப்போ எங்கம்மா எங்கம்மா நான் சொன்னதில்லை, ஆனால் அவங்க மாமியார் அவங்க பார்த்த மாதிரி நான் வேறு யாரையும் பார்த்ததில்லை, நான் வேறு யாரையும் பார்த்தேன். ஒரு வாலிபர் மனைவியுடைய சகோதரர், அவருக்கு ஒரு ஐஸ்கிரீம் பிடிக்கும், அவருக்கு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி டாக்ஸி வச்சு அவரை கூப்பிட்டு போய் அவருக்கு அந்த ஐஸ்கிரீமை வாங்கி கொடுக்குறார். ஆனால் அந்த சகோதரர் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டார். ஒய்ஃபுடைய பிரதருக்கு அது பிடிக்கும், பிரதர்லாக்கு அது பிடிக்கும், அவருக்கு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போகிறார். இப்படி நம்முடைய மனைவியுடைய உறவுகள், கணவனுடைய உறவுகள், அவங்கள நம்ம விசாரிக்க எப்போதுமே முன்னிற்கணும், அவங்கள விசாரிக்க முன்னிற்கணும். ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று என்ற நிலையில் நம்ம இருக்கணும், மற்றவங்கள தான் புரிஞ்சுக்கணும். என் பையன், என் பொண்ணு, எங்கள் அண்ணன், எங்கள் தம்பின்லாம் சொல்லிட்டுருக்கூடாது. அவங்க ரெண்டு பேரும் ஒன்று, கல்யாணம் ஆன பிறகு
அந்த ரோல் கிளாரிட்டியில் அவங்க இருந்து ரெண்டு குடும்பத்துக்கும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு குடும்பத்தில் கண்டிப்பாக ரோல் கிளாரிட்டி தேவை. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வைஃப் நியூக்ளியர் ஆஃப் த ஃபேமிலி ரொம்ப அழகாக சொன்னாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு குடும்பங்களையும் நம்ம கவனிக்கணும். கண்டிப்பாக இப்படி நம்ம இருக்கும்போது குடும்பத்தில் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் வலுப்படுமா இல்லையா? வலுப்படும், கண்டிப்பாக வலுப்படும். ஓகே, நம்ம இப்போ அடுத்த இதுக்குள்ளே போக போகிறோம். முதிர்ந்த விசுவாசிகள் இருக்கிறீங்க, திருமணமான பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, பிள்ளைங்க இருக்கிறீங்க, குடும்பங்களில் நம்மளுடைய குடும்ப ரிலேஷன்ஷிப்ஸ் ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடாத படிக்கு என்ன ப்ராப்ளம்ஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னு ரொம்ப சீக்கிரமாக சொல்லப்போம். நம்ம எல்லாமே பாசிட்டிவ் இதில் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஒன் ஆர் டூ மேட்டர்ஸ் இங்கே அங்கே நம்ம விட்டுருந்தா அதையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பார்ஷியாலிட்டின்னு ஒன்று சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது குடும்பத்தில் நம்ம பேசின காரியங்கள் இல்லாமல் குடும்பத்தில் அப்பா அம்மா இப்படி இருந்தால் குடும்பம் இன்னும் பலப்படும், பிள்ளைங்க இப்படி இருந்தால் குடும்ப உறவு பலப்படும் அப்படின்னு நல்ல ஒரு சூறாவளி ரவுண்டு மாதிரி கடகடகடன்னு சொல்ல போகிறோம். சரியா, குடும்பத்தில் எதனால் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் உடையுது இல்லைன்னா எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லலாமா? யார் ஆரம்பிக்கிறாங்க? ஜான், கோபம். குடும்பங்களில் கோபம் இருக்கக்கூடாது. ஒரு சாஃப்ட் ஆன்சர், நம்ம பேசுறது கோபப்பட்டு எரிச்சல் பட்டு குடும்பங்களில் பிள்ளைகளும் பேசக்கூடாது, பெரியவங்களும் பேசக்கூடாது. நம்ம எல்லாரும் நோட் பண்ணிப்போமா, நம்ம குடும்பம் நல்லா பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பில் பலப்படணும் அப்படின்னா கோபத்தை குறித்து பாஸ்டர் நமக்கு ஒரு மெசேஜே கொடுத்துட்டாங்க. கோபம், கோபத்துடைய அக்கா ராத்து, மேலஸ், அப்புறம் அந்த ஃபில்தி கான்கம்யூனிகேஷன், பிளாஸ்பமின்னு ஒன்று ஒன்றா வரும். ஸோ குடும்பங்களில் என்ன வரக்கூடாது, கோபமான கான்வர்சேஷன்ஸ் வரக்கூடாது. ஆனால் பாஸ்டர் சொன்னது போல் பிள்ளைகளை திருத்த கோபப்படலாம், ஆனால் கோபம் என்னவாக இருக்கக்கூடாது, பாவத்துக்கு நேராக போகக்கூடாது. ஸோ குடும்பத்தை தவிர்த்து கொள்ள வேண்டியது எல்லாரும் நல்லா நோட் பண்ணிக்கலாம். நமக்கு தெரிஞ்சது தான், இன்னொரு தடவை நோட் பண்ணிக்கோங்க, கோபத்தை தவிர்க்கணும். குடும்பத்தில் எப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி கம்மியாகுதோ அப்போல்லாம் ப்ராப்ளம் கட்டாயம் வந்துடும். ஸ்பிரிச்சுவாலிட்டி கம்மியாகும் போதெல்லாம் ப்ராப்ளம் வரும். ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம ஆண்டவர் தேடுகிற வேண்டிய விதமாக தேடாமல் ஆண்டவருக்கு பதிலாக அப்படின்னு நம்ம வரும்போதே குடும்பங்களில் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நம்ம குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னா முதலாவது ஆண்டவரை தேடணும் பிரதர் சொன்னாங்க. சோஃபியாக்கா, குடும்பங்களில் நேரம் செலவழிக்கணும், அது குவான்டிட்டின்றத விட குவாலிட்டி டைம் நம்ம செலவழிக்கணும். போன வாரம் நம்ம டிஸ்கஷனில் கூட சாம் சொன்னாங்க, சின்ன சின்ன காரியங்களில் கூட நம்ம ஃபேமிலியாக அதை சேர்ந்து செய்யும் பொழுது, இப்போ அம்மா பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க, அங்கே கூட அப்பா பிள்ளைங்க ஏதோ ஒன்று ஒரு விளையாடுறது கூட அங்கே பக்கத்தில் நின்று விளையாடுனா குடும்பமாக நம்ம ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பாத்திரம் கழுவி வைக்கிறத ஒருத்தங்க என்ன செய்யலாம், எடுத்து வைக்கலாம், ஒருத்தங்க போய் டோரை பூட்டிட்டு வரலாம். இப்படி நம்ம வேலையை பகிர்ந்து கொண்டு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிளஸ்ஸி, கம்பேரிசனை விட்டுடுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, கம்பேர் பண்ணாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஸ்கூலில் படிக்கிற மற்ற பிள்ளைகளோட எங்களை என்ன செய்யாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. அப்போ குடும்பங்கள் பலப்படும். ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் இங்கே இருக்கிறவங்க நம்ம எல்லாரும் கற்றுக்க வேண்டிய காரியம், நம்ம கம்பேர் பண்ணும்போது பிள்ளைங்க வேதனைப்படுறாங்க. டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, எப்பவுமே டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஆனால் எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, பிள்ளைங்களை சந்தேகப்படு. இப்போ அம்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க இல்லையா, போகும்பொழுது பேக்கில் இருக்கிறதெல்லாம் கொட்டி செக் பண்ணக்கூடாது. ஸோ இது எப்படி பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அப்போ இப்போ பேரண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் வந்துடுது பிள்ளைங்களுடைய நடத்தை நிமித்தமாக, ஆனால் அது பிள்ளைங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும். நாங்கள் திருந்திட்டோன்றாங்க, ஆனால் பேரண்ட்ஸ்க்கு அது தெரியலை. இது எப்படி பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணலாம், பிள்ளைங்க எப்படி மன முறிவடையாமல் இருக்கலாம், என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அன்பு சகலத்தையும் நம்பு. நம்ம ஒருவர் மேலே ஒருவர் சந்தேகப்படுறதுங்கிறது ரொம்ப தவறானது. அன்லஸ் தெர் இஸ் அ கான்க்ரீட் ப்ரூஃப், ஒரு அழுத்தமான ஒரு உண்மை தெரியாவிட்டால், யூகத்தின் அடிப்படையில், சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் பிள்ளைகளை பற்றியோ இல்லைன்னா உறவுகளை பற்றியோ நினைக்கிறது தப்பு. முதல்ல சந்தேகமே படக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்தில் தவறாக சந்தேகப்படுறதை விட அது இருக்காது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உங்கள் தாட் ப்ராசஸில் கான்க்ரீட்டாக தெரியுமானா அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். அவங்க திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க திருந்திட்டாங்கங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்கிறதையும் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. அந்த தவறுகள் வராமல் திருத்துகிற ஒரு பழக்கத்தை உண்டாக்குங்க. ரெண்டு நாளைக்கு முன்பாக கூட நான் ஒரு சகோதரத்தில் சொல்லி கொண்டிருந்தேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன வயசுலேருந்து
இப்போ இந்த பேக்குக்காக நான் சொல்கிறேன், பொதுவான சந்தேகத்துக்காக இல்லை. உங்கள் வீடுகளில் பிள்ளைகளை அதை ஆரம்பிங்க. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே, ஸ்கூல்லேருந்து வந்த உடனே என் பேக்கில் இருக்கிற எல்லா திங்ஸையும் நான் எடுத்து ஷெல்ஃபில் அடிக்கிறேன். சின்ன வயசில் அஞ்சாப்புலேயே எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அது இன்றைய வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். என் கூட இருக்கிற தம்பிமாருக்கு தெரியும். வீட்டுக்கு போன்றேன் எந்த, இப்போ நான் அந்த சவுத்வேர் முடிச்சுட்டு வீட்டுக்கு ராத்திரி வரும்போது 9:30 மணி கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. காரில் வந்த உடனே ராத்திரி என் பெட்டியை எம்டி பண்ணேன். எல்லாத்தையும் எடுக்க வேண்டிய இடத்துல எடுத்து அங்கங்கே அடுக்கி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் படுக்கவே போனேன். அது சின்ன வயசில் பழகிற பழக்கம். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பிள்ளைகள் நடந்து கொள்ளுங்க. எங்கள் அப்பா அம்மா சந்தேகப்படுறாங்க, சந்தேகப்படாதுன்னு சொல்லாதீங்க. பிள்ளைங்க தயவு செய்து பெற்றோர் சந்தேகப்படுவதற்கு இடமில்லாமல் நடந்து கொள்ளுங்க. பெற்றோர் பிள்ளைங்களுடைய பேக்கை செக் பண்ணுறத விட நீ வீட்டுக்கு வந்தோடனே பேக்கில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வை அப்படிங்கிறத பாசிட்டிவாக சொல்லி கொடுங்க. போகும்போது செக் பண்ணுறது உண்மையாகவே ரொம்ப இரிட்டேட்டிங். சிஸ்டர் உதாரணத்துக்கு சொல்லும்போது எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை செய்யாதீங்க. பாசிட்டிவாக வந்த உடனே, அதே அவங்களும் சொன்னாங்க, வந்த உடனே பேக்கை எம்டி பண்ணு, நாளைக்கு போகும்போது டைம் டேபிள்படி அடுக்கி வை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கு காலையில் கூட நான் ஒரு தம்பிகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இதை பழகுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட சின்ன சின்ன குணங்கள். வீட்டுக்கு போனோடனே எத்தனை பேர் செய்கிறீங்களோ தெரியாது. என் பர்ஸில் இருக்கிற காசு, ஏதாவது மீதி காசு இருக்குமான்னா அந்த காசெல்லாம் எடுத்து வச்சுருவேன். அடுத்த நாள் வெளியே போகும்போது இன்றைக்கி எனக்கு எவ்வளோ தேவை இருக்கும் அந்த காசு எடுத்து பர்ஸில் வைப்பேன். கிட்டத்தட்ட என் பர்ஸ் வந்து டெய்லி காசு வைப்பேன், டெய்லி காசை எடுத்துடுவேன். அது நிறைய எக்ஸாம்பிள்ஸ்க்காக நான் சொல்ல முடியும். நான் பெருமைக்காக சொல்லலை, உங்கள் குடும்பங்கள் பலப்படுவதற்காக சொல்கிறேன். தயவு செய்து சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பிள்ளைகள் எங்கள் அப்பா அம்மா சந்தேகப்படுறாங்க சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லாதீங்க. நீங்கள் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காது. பேரண்ட்ஸ் சந்தேகப்பட்டு அவங்கள சோதிக்கிறத விட நான் சொன்னது போல் அதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை முதலாவதே உருவாக்கு, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி. பிறகு நம்ம சந்தேகப்படுறத விட, பிறகு பேக்கை செக் பண்ணுறத விட, முதலே நீ பேக்கை எம்டி பண்ணு அப்படின்னு ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. இது அவங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். கான்க்ரீட்டாக அவங்க செய்த தவறு உங்களுக்கு தெரியாமல் யூகத்தின் அடிப்படையில் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து எந்த ரிமார்க்ஸும் பாஸ் பண்ணாதீங்க, எந்த கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணாதீங்க, எந்த டிசிஷனும் தயவு செய்து எடுக்காதீங்க. ரெண்டு சைடுக்கும் சொல்கிறேன். யூகத்தின் அடிப்படையில் சந்தேகத்தின் அடிப்படையில் எதுவும் செய்யாதீங்க. பிள்ளைகள் பெற்றோர் சந்தேகப்படுற மாதிரி நடந்து கொள்ளாது. அது கணவன் மனைவி எல்லாருக்கும் அதை சொல்லலாம். சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிட்டு அவங்க சந்தேகப்படுறாங்க சந்தேகப்படுறாங்க சொல்லாது. பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், வைட்டல் டாபிக், வைட்டல் டாபிக். கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப ஓப்பன் டாக்கை பற்றி சொன்னீங்க, ஃப்ரீயாக பேசுங்க. எங்கே போகிறோம், எங்கே வந்தோம், ஏன் லேட் ஆச்சுது, யார் வீட்டுக்கு போனோம், எல்லாத்தையும் ஓப்பனாக பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். ஹஸ்பண்ட்ஸ் உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லுங்கள், ஏன் லேட் ஆச்சு, உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லுங்கள். ஒரு நாள் ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டை பற்றி, அவர் வாயை திறந்தாலே போய் தான். அப்போ எப்படி அவர் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரும்? எல்லாத்தையுமே சந்தேகமாக தான் பார்க்க வேண்டியிருக்கும். எங்கே போனோம், ஏன் லேட்டு, எல்லாவற்றையும் ஓப்பனாக பேசுங்க. ஓப்பனாக பேசி நீங்கள் சண்டை போடுறது பெட்டர், மறைவாக பேசி ஒரு சமாதானத்தோடு இருக்கிறத விட, சண்டை இல்லாமல் இருக்கிறத விட. ஸ்பீக் ஓப்பன்லி. நீங்கள் செய்கிற சரியாக இருக்கட்டும், தேவனுக்கு முன்பாக தாராளமாக பேசுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், சந்தேகத்துக்கு ஏதுவாக யாரும் நடக்காதீங்க. அதுக்கப்புறம் சந்தேகப்படுறது தப்பு சந்தேகப்படுறது தப்புன்னு சொல்லக்கூடாது. நம்ம நடத்தையே அவங்க சந்தேகப்படுவதற்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. பார்த்துக்கொள்ளுங்க. தேங்க்யூப்பா. நம்ம தொடருவோம். ஸோ நம்ம குடும்பத்தில் அவாய்ட் பண்ண வேண்டியது இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் ஃபேமிலி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், ஸ்ட்ரென்தன் ஆகும் ரிலேஷன்ஷிப்னால். ஆங்கரை விட்டுடுங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கம்பேரிசன் வேண்டாம், டவுட் வேண்டாம். வேறு
விட்டு கொடுக்க கூடாது வெளியில. நம்ம குடும்பத்து நபர்களை மற்றவங்களிடத்துல என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோமா, அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் சொல்லுங்க. நம்ம பிள்ளைகளை என்ன செஞ்சிடறோம், மற்றவங்க கிட்ட விட்டு கொடுத்துடுறோம் இல்லையா. அப்படி நம்ம சொல்லாம ரொம்ப கான்பிடென்டலா நமக்கு இருக்கிற ஆவிக்கு உரிய தகப்பன் தாய் இடத்துல ஒரு ஜபத்துக்குன்னு ஒரு ஆலோசனைக்கு நம்ம சொல்றது நல்லது. பிள்ளைகளை விட்டு கொடுத்துடக்கூடாது. மற்றவங்க முன்னால கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அவங்களுடைய பிள்ளைகள் மாத்திரம் இல்ல பெரியவங்க தாத்தா பாட்டி பிள்ளைங்க விட்டு கொடுத்துடக்கூடாது. மற்றவங்க முன்னால நம்ம தாத்தா நம்ம பாட்டி நமக்கு ஒருவேளை அவங்க செய்யறது ஏதோ பிடிக்காம இருக்கலாம், வெளியில மற்றவங்க கிட்ட அதை பத்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவங்கள விட்டு கொடுத்து பேசக்கூடாது. வேற மேபி அந்த டவுட், ஒருவேளை பிள்ளைங்க அப்படி பண்ணியிருந்தாங்க, நமக்கு அந்த டவுட் கன்ஃபார்ம்டா ஆயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம ரியாக்ட் ரொம்ப ரேஷாகவும் நம்ம ரியாக்ட் பண்ண ரொம்ப எக்ஸாஜுரேட் ஆகி தேவையில்லாத வார்த்தைகளையும் பேசாம பேசக்கூடாது. பிள்ளைங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப ஹாஷா அவங்க கிட்ட நடந்துக்க கூடாது. அது குறித்து கூட அம்மா கொஞ்சம் ஒரு லைட் த்ரோ பண்ணால் நல்லா இருக்கும். பிள்ளைங்களை கரெக்ட் பண்றது, அவங்க செஞ்ச தப்புன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஹாஷா நடத்தக்கூடாது அப்படின்னு நோபிள்னு சொல்றாங்க. ஸோ கரெக்ட் பண்றதுக்கான வழிமுறைகள் சுருக்கமாக நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம அதாவது அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம மெடிசின் கொடுக்கும்போது எந்த வியாதிக்கு ஏற்ற மெடிசன் தான் கொடுப்போம், அந்த அளவு கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். அது டாக்டர்ஸுடைய ஒரு நல்ல திறமை, அதுக்காக தான் அவங்க ரொம்ப படிக்கிறாங்க. அதே போல் நாமும் அவ்வளவு ஞானத்தோடு கால்குலேட் பண்ணி வேர்ட்ஸை சொல்லணும், நம்முடைய டோனும் அப்படி இருக்கணும். அந்த நம்ம சொல்கிற காரியங்கள் பிள்ளையுடைய இருதயத்துக்குள்ளே போகணுமே ஒழிய அவங்கள வந்து ரிப்பல்ஷனுக்கு நேராக நடத்தக்கூடாது. அது ரொம்ப ஈஸியாக நடந்துடும். நம்ம கோவப்பட்டோம்னா உடனே அவங்களுடைய நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே தோணும். ஒருவேளை நீங்கள் அடிப்பீங்க, நம்ம ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை அமைதியாக போயிடலாம். பட் அதுக்குள்ளே இருக்கும் மைண்டை ரீட் பண்ணாலேயும் முடியாது. அதனால் நம்ம யாரோட யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்ப உறவுகள் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனைக்குரிய காரியமானாலும் அதை ரியாக்ட் பண்ணுறது இந்த மனதில் வைத்து கொடுங்க. ஒரு டாக்டர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறதான மெடிசனை போல் அதை யோசித்து ஞானத்தோடு நம்ம செய்வோமானா அதில் பிரயோஜனம் இருக்கும், சைட் எஃபெக்ட்ஸை நாம என்ன செய்யலாம் தடுக்கலாம். ஸோ அவங்கள குணமாக்க மருந்து கொடுக்கணுமே ஒழிய நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டே அவங்களை கொண்டுடக்கூடாது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ தொடர்ந்து வேற என்ன காரியங்கள் பிள்ளைங்களை விட்டு கொடுக்கக்கூடாது, கரெக்ட் பண்ணுற விதத்தில் பிள்ளைங்க கிட்ட ஹாஷாக நடந்துக்கக்கூடாது. ஆடியன்ஸ் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா, அமைதியாக இருக்கிறீங்க? இல் வி பெட்டர் இஃப் தே டோன்ட் டிஃபைன் தியர் சைல்டு வித் யர் மார்க்ஸ் பிகாஸ் வி கேன் பி குட் அட் சம்திங் எல்ஸ். ஸோ மார்க்கை வச்சு பிள்ளைகளை என்ன செய்யாதீங்க, வீடுங்களில் டிஃபைன் பண்ணாதீங்க. அவங்க வேறு இதில் கூட அவங்க என்ன செய்யலாம், ஸ்மார்ட்டாக இருக்கலாம். ஸோ நாங்கள் யார் அப்படின்றது எங்கள் தனித்தன்மையை பாருங்கள், வெறும் மார்க்கை வச்சு எங்களுக்கு எடை போடாதீங்கன்னு பிள்ளைங்க கேட்குறாங்க. இது ஒரு வேலிட் பாயிண்ட் தானே, என்ன எல்லோரும் ஒத்துப்பீங்க இல்லையா பேரண்ட்ஸ்? ஸோ நம்ம மார்க்ஸை வச்சு பிள்ளைகளை டிஃபைன் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படி தான் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. எல்லா பிள்ளைகளும் 100 எடுக்க முடியாது. ஆனால் 10th standard வரைக்கும் வச்சிருக்கிற சிலபஸ் எல்லா பிள்ளைகளும் நார்மல் சைல்டு நாட் மென்டலி ரிட்டார்டட் ஸ்பெஷலி டேலண்டட் நார்மல் சைல்டு எல்லா நார்மல் சைல்டாலும் அந்த சிலபஸை பாஸ் பண்ண முடியும். எல்லாராலும் கணக்கில் 100 எடுக்க முடியாது, ஆனால் எல்லாராலும் கண்டிப்பாக 40 எடுக்க முடியும். அப்படி தான் அந்த சிலபஸ் இருக்கு, அப்படி தான் அந்த சிலபஸ் இருக்கு. அதனால் அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் 11th 12th போகும்போது கிராஜுவேஷன் போகும்போது உங்களுடைய டேலண்ட்ஸ் டிஃபர் ஆகும். அதனால் சில்ட்ரன் இதை பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க. எனக்கு படிக்க முடியாது, எனக்கு ஃபுட்பால் விளாட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாராலையும் 100 எடுக்க முடியாது, ஆனால் அந்த சிலபஸ் எப்படி ஃப்ரேம் ஆகிருக்குன்னா எல்லா நார்மல் சைல்டாலையும் அந்த எல்லா சப்ஜெக்டையும் பாஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஹேண்டிகேப்டுன்னு அர்த்தம், ஏதோ உங்களுக்கு புரியலை படிக்க முடியலை அப்படின்னு அர்த்தம். அதனால் தயவுசெய்து மார்க்ஸ் இம்மெட்டீரியல்னு எடுக்காது.
எல்லாரும் 100% எடுக்கணும், ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணாது. அதில் கிளாரிட்டி வச்சுக்கோங்க. வி டோன்ட் வாண்ட் டு டிஃபைன் சம்படி ஃப்ரம் தேர் மார்க்ஸ், பட் சில்ட்ரன் புரிஞ்சுக்கோங்க, 10th வரைக்கும் நீங்கள் படிக்கிற பாடம் எல்லாம் நார்மல் சைல்டாலையும் படிக்க முடியும். அப்படி தான் அதை டிஃபைன் பண்ணியிருங்க. ஆஸ் அ எஜுகேஷனிஸ்ட் நான் சொல்கிறேன், எனக்கு முடியாதுங்கிற ஒரு படமே கிடையாது. 2, 2, 4ங்கிறத கண்டிப்பாக சொல்ல தெரியணும். எனக்கு வேறு டேலண்ட் இருக்கு, எனக்கு 2, 2 கூட்டினா 4 வரும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்களுடைய டேலண்ட்ஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணும், நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணும். பாஸ்டர் சொன்னாங்க, பிள்ளைகள் கேட்டுக்கொண்டாங்க. அது மாத்திரமல்ல, எனக்கு படிப்பு வராதுன்னு யாரும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. பாஸ் ஆக 40 marks எடுக்க கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். அதற்கு முயற்சி செய்யணும், சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தொடர்ந்து வேறு குறிப்புகள் ஜெனிலா சொல்ல வந்தாப்ல. இப்போ பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஒர்க் வந்து ஆஃபீஸ்னால் அங்கேயே வச்சுட்டு வந்துடணும், வீட்டுக்கு வந்தால் அதை செப்பரேட் பண்ணி பார்க்க தெரியணும். அந்த ஒரு பேலன்ஸ் லைஃப் அவங்களுக்கு தெரியணும். ஓகே, இப்போ குடும்பத்தில் நிறைய நேரத்தில் பிரச்சனை எதுக்கு வருதுன்னா, நம்ம வெளியில் இருக்கிற பிரச்சனை என்ன செஞ்சிடறோம், குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும். வெளியில் இருக்கிற பிரச்சனையை வெளியிலே விட்டுட்டு வரணும், ஃபேமிலி அண்ட் ஒர்க்கை பேலன்ஸ் பண்ண தெரியணும் அப்படின்றாங்க. வேறு யாரும் அப்பா இல்லை ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க? இல்லை, இப்போவே ஒர்க் அட் ஹோம் தான் வந்துட்டு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அது இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுது. அங்கிள் சார், இப்போ வந்து பசங்க வந்து கொஞ்சம் இதாக இருப்பாங்க, அவங்கள வந்து நம்ம இரிட்டேட் பண்ணுற மாதிரி செய்யக்கூடாது. ஒன்று வந்து சும்மா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், பசங்க வந்து காலையில் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் கொஞ்சம் தூங்குவாங்க, ஒரு 5 நிமிஷமா ஒரு 10 நிமிஷம்னுவாங்க. ஆனால் அவங்க ஜாஸ்தியாக போவாங்க, அப்போ படுக்கையை சுருட்டி வைக்கணும்னு நம்ம சொல்லி கொடுப்போம், அதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக போயிடும், அதனால் என்னது கோவப்படும். சரி ஒரு வேலை விட்டால் கூட என்ன செய்கிறாங்க, செய்ய மாட்டானுங்க, மறந்துடுவாங்க. அந்த நேரத்தில் வந்து நீ தண்டம் எதுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்டமாகும். அதனால் நம்ம வந்து அதை நான் அவங்ககிட்ட சொல்கிறத விட நம்ம செஞ்சிட்டு நல்லது காலையில். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பிள்ளைங்க கிட்ட போகலாம், இரிட்டேட் ஆக வேண்டாம். அது அவங்க சொல்லியும் கேட்கலனா அதை நம்மளே செஞ்சிடலாம், குடும்பத்தில் உறவுகள் பலப்படும் அப்படின்றாங்க. பழைய ப்ராப்ளம்ஸை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மூவ் ஆனாமல் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறது, அது சில இடத்துல ப்ராப்ளம் கொடுக்குது. ஆமாம், நம்ம மன்னிச்சிடுறோம், ஆனால் மறக்க முடியலை. பழைய ப்ராப்ளம்ஸே, நான் கல்யாணம் ஆகி வந்தப்போ எங்கள் மாமியார் இப்படி பண்ணாங்க அப்படின்னு அதையே அவங்க பேரன் பேத்தி கூட கல்யாணம் ஆயிருக்கும் ஆனால் சொல்லுவாங்க. ரொம்ப திங்க் பண்ணுனால நான் வந்துடுறேன்ல. முதலாவது டெவலப்மெண்ட் சைக்காலஜி, ஒவ்வொரு வயசுலேயும் பிள்ளைங்க ஒவ்வொரு மாதிரி, நம்ம எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி இருப்போம். தூக்கம் வர்றதாக இருக்கட்டும், நம்ம வேலைகளை செய்கிறதாக இருக்கட்டும், சோம்பேறித்தனமாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஏஜ்லேயும் அது ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம பயோகெமிக்கல் சேஞ்சஸ் வச்சு, நம்ம உடம்பில் பல சுரப்பிகள் சுரக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் அழமான ஒரு காரியம். இடையில் முந்தைய சிஸ்டர் ஹெப்சி கூட கேட்டாங்க எனக்கு டெவலப்மெண்ட் சைக்காலஜி சேர்ச்சில் பேரண்ட்ஸுக்கும் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் எடுங்கன்னு சொல்லி. நம்ம எல்லோரும் ஓரளவு புரிஞ்சிக்க முடியும். நம்ம சில்ட்ரனுடைய சைக்காலஜி ஒரு மாதிரி இருக்கும், அடல்ட்ஸுடைய சைக்காலஜி, அடலசன்ஸுடைய சைக்காலஜி, அவங்க ஃபிசிக்கல் நேச்சர், குறிப்பாக அந்த பியூபர்ட்டி ஆண்களும் பெண்களும் அந்த இளம் வளர் பருவத்துக்குள்ளே வரும்போது அவங்க பாடியில் நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் வரும், பயோ கெமிக்கல் சேஞ்சஸ் வரும். அது வரைக்கும் டார்மெண்டாக இருந்த சில கிளான்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு அதிகமான தூக்கம் வரும், அந்த ஏஜில் தூக்கம் வரும். ஒரு ஏஜ் ஆன பிறகு தூக்கம் வர்றது ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு தூக்கம் வராது. அப்போ ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் உளவியல் ரீதியாக புரிந்து கொண்டால் நல்லது. எது சரியாக அவங்க எத்தனை மணிக்கு எழும்பணுமோ அதை புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அவங்க எழும்ப வைங்க. அவங்க வந்து இரிட்டேட் ஆயிடுவாங்க, அது ஆயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு எது சரியாக அதை செய்யாமல் விட்டு நீங்களே செய்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க சோம்பேறிகளாக மாறிடுவாங்க, அந்த பிள்ளைகள் சோம்பேறிகளாக மாறிடுவாங்க. அதனால் இதுவும் உளவியல் சார்ந்தது. அதே மாதிரி நம்ம பிரதர் சாம் சொன்ன பிரச்சனையும் உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை. நாங்கள் அடிக்கடி இங்கே ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் வந்தவங்க எல்லாருக்கும் இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். குறிப்பாக ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங்கில் சொல்லியிருக்கேன். அதில் ஒன்று என்னென்னா, ஆண்கள் கேஸ்டவ், பெண்கள்
அயன் பாக்ஸ். கேஸ்ட்டை ஆன் பண்ணோன்னு பற்றிக்கும், ஆஃப் பண்ணோன்னு இப்போ மறந்துடும். ஆனால் அயன் பாக்ஸ் சுவிட்ச் போட்டோன்னே ஹீட் ஆகாது. ஹீட் ஆயிடுச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் உடனே ஹீட்டு போகாது. அதனால் அவங்க மறக்க மாட்டாங்க, மறக்க மாட்டேக்காங்கலாம் சொல்ல முடியாது. இது ஆண் பெண்களில் பொதுவானது. ஆனால் இது வந்து ஓவர்லிப்ளே ஆகும். சில சுபம் ஆண்களுக்கு அப்படி மறக்காமல் இருக்கும். இப்போ சிஸ்டர் ஹெப்சி பார்த்துட்டோம், அன்னைக்கு நான் கல்யாணம் கட்டி வந்த புதுசில் அன்னைக்கு எத்தனையோ மன்னிப்பு கேட்டாச்சு. என்ன நம்ம மன்னிப்பு இன்னும் யோசிச்சுட்டே இருக்கே அப்படின்னா, அப்படி யோசிக்கிறது தான் பெண், மறக்காமல் இருக்கிறது தான் பெண். ரெண்டு பேரும் பட்டு பட்டுன்னு மறந்துட்டாங்கன்னா ரெண்டும் கேஸ்டவ், அந்த வீட்டில் ரெண்டு ஆம்பளைங்க இருக்காங்கன்னு அர்த்தம். ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டே பாசம் நினச்சி சண்டை போடுறாங்கன்னா ரெண்டும் அயன் பாக்ஸு, அந்த வீட்டில் ரெண்டு பொம்பளைங்க இருக்காங்கன்னு அர்த்தம். பொம்பளைங்க மறக்க மாட்டாங்க, ஆம்பளைங்க மறந்துடுவாங்க. அப்போவுமே அப்படி சர்றது 10 வருஷம் 10க்கும் ஆஃப் பண்ணுன்னு ஆஃப் ஆகிடும். அதனால் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு உளவியல் பிரச்சனை தான். கொஞ்சம் நம்ம உளவியல் புரிந்து கொண்டோமா, மனைவினா மறக்க மாட்டா, கணவன் எளிதாக மறந்துடுமா பொதுவாக. அதே போல் இந்த வளர் இளம் வளர் பருவத்தில் இருக்கிற பிள்ளைங்க அவங்களுக்கு அதிகமாக தூக்கம் வரும். எவ்வளோ தூக்கணும் அவங்க, எத்தனை மணிக்கு அவங்க எழும்பணும், அவங்க எழும்ப வேண்டிய நேரத்தை எழும்பணும், அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை அவங்க செய்யணும். அதுக்கு நம்ம வகை இருக்கணும். சரி நம்மளே செஞ்சு முடிப்போம் அப்படின்னு முடிச்சிடக்கூடாது, அது அந்த பிள்ளைங்களை சோம்பேறி ஆக்கிடும். நீங்கள் சொன்னது போல் மறக்க முடியாது, ஆனால் ஞாபகத்துக்கு கொண்டு வராமல் இருந்தால் ஒருவேளை குடும்ப உறவுகள் பலப்படும் நினைக்கிறேன். ஆமாம், ஏ மறக்கிறது அப்படின்னு இப்போ தேவன் நம்முடைய தப்பிதங்களை மன்னித்தார், அதை நினையாது இருப்பார், மறக்க மாட்டார். அதை நினைக்காமல் இருக்கிறது வேற, மறக்கிறது வேற. இதுவும் உளவியல் சார்ந்தது. எத்தனை பேருக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியுது? நான் அவர் நம்முடைய தப்பிதங்களை நினையாது இருப்பார், ஆனால் நம்ம செய்த தப்பிதங்களை அவர் என்ன செய்ய மாட்டார், மறந்துட மாட்டார். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் தாத்தா பாட்டி அவங்க ஏதாவது செய்திருந்தால் மன்னிச்சிட்டீங்க, நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க, மறக்காது, நினச்சிக்கிட்டே இருக்காது, திரும்ப திரும்ப நினைவு மேல் நினைவுக்கு கொண்டு வராதிங்க. குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இன்னும் ஒரு சில குறிப்புகள் அங்கிள். நம்ம குடும்பத்தில் ஃபஸ்ட்டு மற்றவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துலையும் சரி, சின்னவங்களுக்கு எதனால பண்ணாங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணணும், அதை தட்டி கொடுக்கணும். தட்டி கொடி வைத்தியன்றது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். என்ன சின்ன விஷயம் இருக்கும், அவங்க சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம், ஆ நீ நல்லா பண்ணியிருக்கப்பா அது பண்ணியிருப்பான். அப்போது வந்து அந்த பில்டப் ஒன்றும், அந்த ரிலேஷன்ஷிப் லவ் ஒன்றும் நல்ல பில்டப் ஆகும். ஸோ தட்டி வைக்காதீங்க, தட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அழகாக சுந்தர்லால் அங்கிள் சொல்கிறாங்க. ஸோ பிள்ளைங்க வளர இடம் கொடுக்கணும், நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னாங்க. வேறு செய்யக்கூடாத காரியங்கள் அக்கா? என்கரேஜ் பண்ண வேண்டிய நேரத்தில் என்கரேஜ் பண்ணணும், டிஸ்கரேஜ் பண்ணாமல் நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணலாம், இப்படி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவான இன்புட்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அனிதா இஸ் ஆல்சோ ஆடிங் டு வாட் சுந்தர்லால் பிரதர் செட். தேவி, ஈகோ இருக்கக்கூடாது குடும்பத்துக்குள்ளே, அதுக்கப்புறம் உண்மை இல்லாத தன்மை இருக்கக்கூடாது. ஸோ குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் குடும்பத்தில். பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல, கணவன் மனைவி இடத்துல, கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும், உண்மையாக மாத்திரம் இருக்கணும். நம்ம எல்லை எங்கும் நம்ம எப்படி இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம குடும்பம் வெலப்படும். நம்ம மறைக்கிறதோ பொய் சொல்கிறதோ அன்ஃபேத்ஃபுல்லாக நம்பக்கூடாதபடிக்கு நம்ம நடந்துக்கிறது குடும்பத்தில் இருக்கவே கூடாது. ஈகோன்னு ஒரு வேர்ட் சொன்னாங்க, ஈகோன்னா என்ன? நான் ஈகோன்னு, ஈகோ இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஈகோன்னா என்னது? தான் தான் பெரிய ஆள், பெட்டர். தான் தான் பெரிய ஆளுங்கிறதா? பெரிய ஆள் பெரிய ஆள் தான். மற்றவங்கள நான் பெட்டர் அப்படின்னு யோசிக்கிறேன். மற்றவங்கள பெட்டராக இருக்கணும், பெட்டர் தான். இல்லை, மற்றவங்க தப்பு நான் ரைட்டு, மற்றவங்களோட நான் பெட்டர், அவங்களுக்கு யோசிக்க தெரியாது. அது ஈகோ இல்லையே. நான் பண்ணுறதா கரெக்டு அப்படின்றது, நான் செஞ்சால் கரெக்டுன்னு நினைக்கிறது ஈகோவா? உண்மையோட நான் மேல் என்று நினைக்கிறது ஈகோவா? நான் தான்ன்றது தான் அது ஈகோ. நான் தான் அப்படிங்கிறது வேற யாராவது அங்கே இருக்கவங்க சொல்லுங்க பார்க்கல. ஈகோ இருக்கக்கூடாதுன்னு தேவி சொன்னாங்க, ஏண்டா தெரியாமல் சொல்லிட்டுனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈகோன்னா என்ன? ஆ, சுயம் நம்மளை விட்டு சாம்பலாக மாறணும். ஈகோ நம்மளோட அவங்க பெட்டராக பண்ணும்போது பொறாமப்படுறது, நான்கிறத டச் பண்ணாலே ஈகோ. நாளைக்கு நான் வாரேன்னு சொல்கிறேன், அது ஈகோ. அப்போ
நாளைக்கு நான் வாரேன் அப்படின்னு சொன்ன ஈகோ. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்றேன், அப்ப ஈகோ வருது. யார் சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப எதுக்கு ஈகோ இருக்குங்கிறீங்க? பிரகாஷ் என்ன சொல்றோம்? ரொம்ப சிம்பிள், நான் சொல்லிடுறேன். பிரகாஷ் சொல்றப்பல அவங்களே வந்து பேசட்டும், நம்ம காத்திருக்கிறது ஈகோ. அவங்களே வந்து பேசட்டும், நம்ம ஏன் இறங்கி போகணும்? ஈகோ இருக்கவங்க இறங்கியே போக மாட்டாங்க, ஏறிக்கிட்டே இருப்பாங்க, அந்த லெவல்லே இருப்பாங்க, ஏறவும் மாட்டாங்க. இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் நான் சொல்லிடுறேன். ஈகோங்கிறது நான் யார் என்று நான் அறிந்திருப்பது. நான் யார் என்று நான் அறிந்திருப்பது. எல்லாம் ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. நான் யார் என்று நான் அறிந்திருப்பது. இப்போ நாங்கள், எனக்கு தெரியும் நான் பாஸ்டர். அப்போ இந்த சபையில் நான் சொன்னபடி செய்வோம். இங்கே ஒரு மைக் குவிச்சு தான் எனக்கு நான் திரும்பி பார்ப்பேன், ஏன்னா நான் பாஸ்டர்னு எனக்கு தெரியும். இதே நான் இன்னொரு சபைக்கு போகிறேன், அங்கே அவங்க மைக் வைச்சாலும் சரி, மைக் வைக்கட்டாலும் சரி, கூவினாலும் கூட்டாலும் சரி, அங்கே நான் பாஸ்டர் இல்லை. இப்போ ஒய்ஃபுக்கு, நான் ஒய்ஃபு, நான் தான் இந்த வீட்டில் ஒய்ஃபு. நான் ஒய்ஃப் சொல்கிறேங்க கேட்க மாட்டேக்காங்களே. அந்த ஹஸ்பண்டுக்கு அவருக்கு தெரியும் நான் தான் ஹஸ்பண்ட். சில வேளை அவங்க சொல்லி காட்ட வேண்டியிருக்கு, நான் தான் ஹஸ்பண்ட் தெரியுதா, நான் தான் அப்பா தெரியுமா? அப்பா சொல்கிறேன், நான் அப்பா என்று அறிந்து நான் சொல்கிறத என் பிள்ளைகள் கேட்கணும்னு நினச்சா ஈகோ. நான் மனைவி, அதனால் மனைவி இப்படி தான் சொல்லுவாள். மனைவி சொல்லணும், இப்போ ஹஸ்பண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஈகோ. நான் வந்து இந்த கிளாஸுக்கு டீச்சர். அப்போ ஈகோ, ஈகோ என்று சொல், எதனால் அந்த பிரச்சனை வருது? நான் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்கலன்னா என்னுடைய ஈகோ ட்ரிகர் ஆகுது. நான் பிள்ளை, நான் இந்த வீட்டு பிள்ளை, ஏன் என்ன இப்படி சொல்கிறாங்க? பவுல் அவர் யார் என்று அறிந்திருந்தார். நான் ஒரு பரிசேயன், நான் கமாலியல் பாதத்திலிருந்து படித்தவன், நான் பென்யமின் கோத்திரன், அவருக்கு தெரியுது தான் யாருன்னு தெரியுது. அந்த ஈகோவை நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். ஈகோ இருக்க ரொம்ப அருமையான வார்டு, அதை புரிந்து கொள்வதற்காக நான் அந்த நேரம் எடுத்தேன். ஈகோ என்றால் நீங்கள் யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ, அது நார்மலாக இருக்கலாம், அப்நார்மலாக இருக்கலாம். நான் யார் என்பதை நான் அறிந்திருந்தால் நார்மல், அதுவும் சிலுவையில் அறையப்படணும். நான் பாஸ்டருங்கிறதுக்கு மேலாக நான் தான் இந்த தேசத்துக்கே பிரைம் மினிஸ்டர் நினச்சேன்னா மென்டல்னு அர்த்தம், அது சூப்பர் ஈகோ, அது ஹைப்பர் ஈகோ, அப்நார்மல். இல்லை நான் ஒன்றுமே இல்லைங்க, நான் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் சப்நார்மல். நான் பாஸ்டர்னு எனக்கு தெரியும், நான் பாஸ்டராக சில காரியங்களை அத்தாரிட்டேட்டிவாக செய்யணும், நான் ஹஸ்பண்ட்னு தெரியும், நான் ஒய்ஃப்னு தெரியும், அந்த ரோலை நான் ப்ளே பண்ணி ஆகணும். ஆனால் அதுக்காக நான் ஒரு போராட்டத்தை உண்டாக்குவேன் என்று சொன்னால் ஐ எம் ஈகோஸ்டிக். நான் ஹஸ்பண்ட், நான் சொன்னால் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு போகிறான்னா ஈகோயிஸ்டிக். அதனால் நல்லா அந்த சொல்ல புரிஞ்சுக்கோங்க, அவங்க அந்த சொல் சொன்னது நல்லது. ஈகோ, ஈகோன்னு சொல்கிறது ஏதோ பெருமை, நம்மளை பற்றி பெருசாக நினைக்கிறது இல்லை. நான் யார் என்று நான் அறிந்திருப்பது. ஐ நோ ஹூ ஐ ஆம், தட்ஸ் மை ஈகோ. ஐ நோ ஐ ஆம் அ மேன், ஐ நோ ஐ ஆம் அ ஹஸ்பண்ட், ஐ நோ ஐ ஆம் அ ஃபாதர், ஐ நோ தட் ஐ ஆம் அ கிராண்ட் ஃபாதர், ஐ நோ தட் ஐ கட் தீஸ் ஆர் த டிகிரிஸ் ஐ காட், இந்த பட்டங்கள்லாம் நான் பெற்றிருக்கேன், எனக்கு தெரியும், நான் இப்படி வேலை பார்த்தேன், எனக்கு தெரியும். நான் யார் என்று நான் அறிந்திருப்பது சிலுவையில் அறையப்படாவிட்டால் நான் ஈகோயிஸ்டிக். ஆனால் நான் யார் என்பதை நான் அறிந்திருந்தால் ஈகோ, வெறும் ஈகோ தப்பு இல்லை, ஈகோயிஸ்டிக்காக இருக்க தான் தப்பு. தேங்க்யூ அப்பா. ஸோ நம்ம என்னென்ன காரியங்கள் குடும்பங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்த கட்டமாக நம்ம, நான் என் குடும்பத்தின் ரிலேஷன்ஷிப்பை பலப்படுத்த என்னுடைய ரோல் என்ன, ஆஸ் பிள்ளைங்க நாங்கள் என்ன பண்ணணும், ஆஸ் பெரியவங்க நாங்கள் என்ன பண்ணணுன்றதை நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு மூன்று கேள்விகள் அப்பா அம்மாட்ட டைரெக்டாக கேட்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், நெருக்கமான சூழ்நிலைகள், அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் சர்க்கம்ஸ்டான்சஸ் வரும்போது குடும்பத்தில் இருக்கிற உறவு பலப்படுறதுக்கு பதிலாக அந்த சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாத அளவுக்கு பிரச்சனை வந்தது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், ஒரு ஃபீவர் வந்துட்டு அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல பாட்டி என்ன சொல்கிறாங்க, நீ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததுனால தான்
ஃபீவர் வந்துடுச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் கொஞ்ச நேரம் நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு அவங்க அம்மாவை கொஞ்சம் அதட்ட, அதுக்குள்ளே இங்கே பிள்ளைங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன, ஸோ ஒரு சாதாரண ஃபீவர் வந்தால் கூட என்ன ஆகுது, அந்த இடத்துல குடும்பத்தில் இருக்கிற ஒரு பீஸ் பீஸ் பீஸாக போகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வருது, அப்போ நம்ம ஒருத்தர் ஒருத்தரை ப்ளேம் பண்ணி எங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை நம்ம இழக்கிறோம். இது காமனாக குடும்பங்களில் நடக்கிறத நம்ம கேள்விப்படுகிறோம். ஸோ அட்வர்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸில் எப்படி குடும்ப உறவை பலப்படுத்த, அம்மா என்ன சொல்கிறீங்க? அந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன செய்யணுன்றத கொஞ்சம் நம்ம நிதானிச்சு செய்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னும்போது உண்மைக்கே அது பொதுவாக எல்லா குடும்பங்களும் நடக்கிற விஷயம். ரொம்ப அன்பாக இருக்க பாட்டி சொல்லுவாங்க, நான் அப்போவே சொன்னேன்னுவாங்க, தாத்தா என்னன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்போது அந்த மதர் வந்து எல்லாத்தையும் சகிச்சு அந்த பிள்ளை வந்து சிக்காக இருக்கிறதும் அவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கமாக இருக்கும். அப்போ அதோடு கூட இதை வந்து சேர்க்கிறதா இருக்கும். அதனால் நம்ம விசுவாசிகள் கத்திற்குள்ள நம்மை காத்து கொள்ளுகிறவர்கள் உண்மையாக இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையை நம்ம கையாளணும். அந்த நேரத்தில் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற தெரிந்த மனம் நமக்கு வேணும். இதையெல்லாம் பார்த்து தன் சண்டேயில் போட்டு அப்புறம் அந்த பிள்ளை இன்னும் மோசமான நிலைமைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற நிலைமைக்கு வந்துடக்கூடாது. ஆகினால் இந்த மாதிரி சிக்கலான நேரங்களில் நம்ம கொஞ்சம் பொறுமையை காத்துக்கொள்ளணும், வாயை டைட்டாக மூடிக்கொள்ளணும், மைண்டை நல்ல ஒரு சோபராக வச்சுருக்கணும். இந்த வேளை நான் என்ன செய்யணும், என்னுடைய ரோல் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு நமக்குள்ளான ஒரு பலன், அது உண்மையாக நம்ம பரிசுத்தாவினால் உண்டாகிற ஒரு பலன் என்று சொல்லலாம். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் இருக்கு இல்லையா, இந்த அட்வான்ஸ் சுச்சுவேஷனில் அதுதான் நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்ம கத்தரை பற்றிக்கொள்வோமா, அந்த கிருபையை கத்த நமக்கு தருவார். மிகவும் ஈஸியாக அந்த பிரச்சனைகளை நம்ம கடந்து வர முடியும். மற்றவர்கள் அந்த நேரங்களில் சொல்லுகிறதான சில கமெண்ட்ஸ், அதையெல்லாம் சில வேலைகளை அதுவே பெருசாகிட்டு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையா எனக்கு அப்படின்னு. ஆனால் எப்போதுமே மற்றவங்க ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாங்கன்னா நம்ம மிகவும் தெளிவாக யோசிக்க வேண்டியது அவங்க சொல்கிறது அவங்களுடைய ஒப்பீனியன். அது நம்ம மேலே அவங்க ஃபோர்ஸ் பண்ணலை, நம்ம மேலே அவங்க வந்து ஜட்ஜ்மெண்டலாக சொல்லலை. அவங்க அப்படி யோசி சொன்னாலும் நாம் எடுக்க வேண்டியது இந்த காரியம் அவங்க நினைக்கிறாங்க. அப்படி ஐஸ்கிரீம்னாலும் தானே அவங்க நினைக்கிறாங்க, நம்ம ஒழுங்காத பிள்ளைய பார்த்துக்கொள்ளாதனால தானே அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு நம்ம போராடக்கூடாது, அதுக்கு போராடக்கூடாது. சரி, அவங்க அதை யோசிக்கிறாங்க, அது உண்மை இல்லைன்னு கத்தர் காட்டி கொடுப்பார். கத்தர் எனக்கு இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து ஒரு விடுதலை வரணும். அதே மாதிரி எந்த பிரச்சனை ஃபினான்ஷியல் இருந்தாலும் சரி, அந்த வேளையில் நாம் கொஞ்சம் தடதடன்னு அடைகிறதுனால தான் பிரச்சனைகள் அதிகமாகுது. அதில் பிரச்சனைகள் வரும்போது முதல்ல அதை நம்முடைய வாயை கொஞ்சம் டைட்டாக நாக்கணும், ஒன்று சின்ன பிடிச்சி கொள்ளணும், சிந்தனையை நல்லா பிரைட்டாக்கணும், யோசித்து செயல்பட கத்தர்கிட்ட நம்ம கிருபையை கேட்கணும். நிச்சயமாக எல்லா சூழ்நிலையும் கத்தர் நமக்கு அந்த தைரியத்தை கொடுப்பார். முதல்ல நமக்கு அந்த தைரியம் தான் வேணும். அந்த உள்ளான மனுஷன்ட வல்லமையாக பலப்படணும் இருக்கு இல்லையா, எல்லா அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ்லேயும் அதை நம்ம பலப்படுத்தினோம் தான், கத்தோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை பலப்படுத்தினோம் தான் நமக்கு இந்த காரியங்கள் சாத்தியமாகும். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ. ஸோ அட்வர்ஸ் சுச்சுவேஷன்ஸ் வரும், அந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நம்ம வலுப்படுத்திட்டு அந்த சுச்சுவேஷனை நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணணும். ஸோ அதுக்கு முதலாவது வாயை மூடணும், நல்ல தெளிந்த புத்தி சோபர் மைண்டடாக நம்ம என்ன செய்யணும், இதுக்கு என்ன சொல்யூஷனுன்றதை நம்ம பார்க்கணும். உள்ளான மனுஷனில் நம்ம வல்லமையாக நம்ம வலப்படணும். அப்போ ஒற்றுமையாக இருந்து நம்ம அந்த அட்வர்ஸ் சுச்சுவேஷனை நம்ம என்ன செய்ய முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ அட்வர்ஸ் சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறதை குறித்து பாஸ்டர்மா சொன்னாங்க. அடுத்த ஒரு கேள்வி, ஃபினான்ஸ். இப்போ இந்த ஃபினான்ஸ் உடைய சுச்சுவேஷன் பிள்ளைகளுக்கும் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணுமா? ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏர்ன் பண்ணுறாங்க, இந்த சுச்சுவேஷனில் ஃபினான்ஸை குறித்ததான ஸ்டேட்டஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைங்களுக்கும் சொல்லி தான் வளர்க்கணுமா? அப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய ரோல், ஒருவேளை அந்த கணவனுடைய மனைவியுடைய அப்பா அம்மா கூட இருப்பாங்களான்னா, இல்லை அவங்களும் டிபெண்ட்டாக இருப்பாங்களான்னா, அவங்களுக்கு அது தெரிகிறது நல்லது. அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்மால் என்ன முடியும் நம்மால் என்ன முடியாது என்று தெரிகிறது நல்லது. இது நான் அப்பா அம்மா பிள்ளைங்க
என்று மாத்திரமில்லை, நம்முடைய ஃபினான்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு நம்முடைய சிச்சுவேஷன் தெரிகிறது எப்போதுமே நல்லது. நம்மளால் என்ன முடியும் என்ன முடியாது அந்த பிக்சர் இருக்கிறது எப்போவுமே நல்லது. இந்த ஒரு விண்டோ பற்றி நான் சொல்லியிருக்கேன், அதில் அடிக்கடி என்னென்னா, வாட் ஐ நோ அதர்ஸ் மஸ்ட் ஆல்சோ நோ, வாட் ஐ நோ அதர்ஸ் மஸ்ட் ஆல்சோ நோ. அது ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணும். நாலு ஏரியா உண்டு. ஒரு ஏரியா எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இன்னொரு ஏரியா மற்றவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஒரு ஏரியா எனக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. ஆனால் எப்போ ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னா, அந்த ஹெலிஸ் விண்டோவில் எனக்கு தெரிகிறது மற்றவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஃபினான்ஸ் விட்டு சாதாரணமாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கோபமாக உட்காந்துருக்க மாதிரி யார்ட்டையும் பேசாமல் இருக்கேன், ஏன்டா பாஸ்டர் இப்படி உட்காந்துருக்காரு, ஏன் பாஸ்டர் இப்படி இருக்காரு, நீ யோசிப்பீங்க. நான் ஆரம்பத்துலேயே இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் நல்ல ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை, சாரி அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு ஃபினான்ஸ் எனக்கு எப்படி இருக்குது, செய்ய முடியுமா முடியாதா என் பிள்ளைகளுக்கு தெரியும். அப்பா ரொம்ப வச்சுக்கிட்டு எங்களை செய்ய மாட்டேக்காரு அப்படின்னு அவங்க நினைக்க வேண்டியதில்லை. எல்லாம் டோட்டல் ஓப்பனாக இருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஓவரால் வெறும் ஃபினான்ஸ் மாத்திரம் இல்லை, எனி ஏரியா, வாட் யூ நோ அபவுட் யூ அதர்ஸ் மஸ்ட் ஆல்சோ நோ அபவுட். அந்த ஏரியாவை நீங்கள் டெவலப் பண்ண பண்ண ரிலேஷன்ஷிப் நல்லா வளரும். ஹாலிஸ் விண்டோ நான் வந்து இந்த செமினார்லலாம் எடுத்திருக்கிறேன், நம்ம கேம்பில் கூட நான் ஹாலிஸ் விண்டோ எடுத்திருக்கிறேன். நீங்கள் இதில் கூகுளில் கூட நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு. ஒரு ஏரியா வாட் ஐ நோ அதர்ஸ் டோன்ட் நோ, இன்னொரு ஏரியா வாட் அதர்ஸ் நோ ஐ டோன்ட் நோ. ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது, நான் கோபமே பட மாட்டேன் நான் நினச்சிட்ருக்கேன். இல்லை நான் கோவப்படுவேன் எனக்கும் தெரியும், அது வேறு விஷயம். ஐ ஆல்சோ நோ வாட் ஐ நோ யூ நோ. ஒரு ஏரியா வாட் அதர்ஸ் நோ ஐ டோன்ட் நோ, ஒரு ஏரியா வாட் ஐ நோ அதர்ஸ் டோன்ட் நோ, இன்னொரு ஏரியா ஐ ஆல்சோ டோன்ட் நோ யூ ஆல்சோ டோன்ட் நோ. ஆனால் எந்த ஏரியா நமக்கு நல்லா இருக்கும், வாட் யூ ஐ நோ யூ நோ, வாட் யூ நோ ஐ நோ, வாட் ஹஸ்பண்ட் நோஸ் ஒய்ஃப் நோஸ், வாட் ஒய்ஃப் நோஸ் ஹஸ்பண்ட் நோஸ், அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். ஒருவேளை நேரம் கிடைக்குமெல்லாம் அந்த ஹெலிஸ் விண்டோ நான் திரும்ப ஒரு நாள் உங்களுக்கு அந்த படம் போட்டு நான் காட்டித்தரேன். அதனால் எப்போதுமே வெறும் ஃபினான்ஸுக்கு மாத்திரம் இல்லை, ஓரளவுக்கு எல்லா காரியங்களிலேயும் ஒரு ஷேரிங் இஸ் வெரி குட். ஸோ அடுத்த ஒரு கேள்வி, இதில் துணை கேள்வி, திருமணத்துக்கு முன்பாக பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய ஃபினான்சஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், குடும்ப உறவுகள் பலப்பட? அது அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் அதை ஏன்னா சில இடத்துல பெற்றோர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு பஸ் சார்ஜ் கூட இல்லாமல், ஏன்னா அவங்க நிறைய கடன் தான் வாங்கி வச்சுருவாங்க, இல்லை கொண்டு போய் எல்லாத்தையும் வீடு வாங்கினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர் கூட அந்த பிள்ளை வந்து என்ன செய்யுதுன்னு தேடி, அதுக்கப்புறம் வந்து அப்பாக்கிட்ட கை நீட்டிகிட்டு நின்று அதுக்கு ஒரு 10 minutes ஒரு 1/2 hour அவங்க காத்திருந்து கூட கொஞ்சம் ப்ரெஷர் அவங்களுக்கு ஏறி இதெல்லாம் தேவையில்லாத நெருக்கங்களாக இருக்கும். ஆகையினால குடும்ப சூழ்நிலையை நம்ம பார்த்து கொள்ளுகிறது நல்லது. பேரண்ட்ஸும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து இதை டிசைட் பண்ணணும். அதை நம்ம வந்து ஃபுல்லாக இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியலை. மற்றபடி ஏன்னா அவங்களுடைய தேவைகளும் இருக்குது, அந்தந்த நேரங்களில் பிள்ளைகளுடைய தேவைகளும் சந்திக்கப்படணும். ஆகையினால் அப்படி செய்கிறது நல்லது. ஏன்னா பேசி கொண்டு பிள்ளைகளும் வேஸ்ட்டாக தங்களுடைய ஏர்னிங்ஸை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இது தங்களுக்கு இஷ்டப்படி நான் எனக்கு இஷ்டமானதெல்லாம் வாங்குவேன் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த வருமானம் குடும்பத்துக்குரிய வருமானம் அப்படிங்கிறத அவங்க நல்லா மனதில் எடுக்கணும். என் இஷ்டப்படி நான் செலவு பண்ணுவேன் நினைக்கக்கூடாது. அதே வழியில் பெற்றோரும் பிள்ளைகளுடைய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறத அறிந்து அந்த பிள்ளைகள் அந்த ஒடுங்கி போகாத படிக்க அவங்க ஒரு ஒரு பிரஷனான ஒரு
சர்க்கம்ஸ்டன்ஸ் நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அவங்களும் நல்லா தங்களை அதாவது ஓப்பனாக பேசும்படி அவங்களுடைய தேவைகளை ஓப்பனாக அவங்க கேட்கலாம். அப்படிப்பட்டதானே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைகளுக்கும் அமைகிறது நல்லது. அம்மா உங்ககிட்ட இன்னும் ஒரு க்வெஸ்டின், வீட்டு வேலைகளை வீட்டில் இருக்கிற மற்றவங்க ஷேர் பண்ணணுமா இல்லைனா அது மனைவி மேலே தாய் மேலே விழுந்த கடமையா? ஷேர் பண்ணுற தவறு இல்லை, ஆனால் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்கிறது தான் தவறு. சில வேலை நிறைய வேலை இருக்குங்கிறதுனால இது அப்படிலாம் இருக்குது, கொஞ்சம் நீங்கள் பார்த்துலாம் கழுவி போட்டுருங்கன்னு சொல்லக்கூடாது. இல்லை ஒரு நாளைக்கு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு எனக்கு சிக்காக இருக்கேன் இவங்க பார்க்கலையே எப்படி நினைக்கக்கூடாது, மனத்தாங்கல் அடையக்கூடாது. அது வந்து இண்டிவிஜுவல்ஸ் தான், பட் வேலை செய்கிறது தவறலை, வேலை செய்கிறது தவறலை. ஹெல்ப் பண்ணுறது கூடுதலாக அவங்களுடைய ஒரு கரிசனையை நமக்கு அதிகப்படுத்தும், ஒரு ஃபேமிலி யூனியன் உண்டாகும், அன்பு பெருகும், அது நிச்சயமாக உண்டு. ஆனால் ஒருவரையும் நான் யாரும் கம்பல் பண்ணக்கூடாது, அதனால் தவறல்ல பட் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ ஷேரிங் த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தது, நம்ம ஷேர் பண்ணும்போது குடும்ப உறவுகள் பலப்படும், அன்பு வளரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ வுட் லைக் டு ஆட், அதாவது குட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறதே மற்றவங்களுடைய தேவையில் அவங்களுக்கு உதவி செய்வது தான் நல்ல கிரியை. ஞானத்தை பற்றி சொல்லும்போது இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாய், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாய். நம்முடைய குடும்பங்களில் சின்ன சின்ன காரியங்கள், இது இவங்க செய்யணும், இது இவங்க செய்யணும், இது இவங்க சமைப்பாங்க, இவங்க பாத்திரம் விளக்குவாங்க, இவங்க வந்து வேலை செய்வாங்க, இது சம்பாதிச்சுட்டு வருவாங்க, ஏதோ ஒரு ரோல் கிளாரிட்டி இருக்கும். ஆனால் உண்மையான குட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறது மற்றவங்களுடைய வேலையில் உங்களால் முடிந்த உதவியை செய்வதற்கு பேர் தான், டெஃபினிஷன் தான் குட் ஒர்க். என் வேலையை நான் செய்கிறது பேர் குட் ஒர்க் இல்லை. இப்போ நான் ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன், என் பரீட்சை பேப்பர் திருத்துவேன், பாஸ்டர்மா டோட்டல் போட்டு கொடுப்பாங்க, என் வேலையில் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் தயவுசெய்து குடும்பத்தில் வேலைகளை கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணாதீங்க, ரோல் இருக்கும். ஆனால் முடிந்ததும் இது என் வேலை இது உன் வேலைன்னு இல்லாமல் எப்படி உதவி செய்ய முடியுமோ உதவி செய்யுங்க. அந்த உதவி செய்கிறதே உபத்திரமாகவும் இருக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒர்க்கை நம்ம ஷேர் பண்ணி செய்கிறது ஒரு ரொம்ப ஒரு என்ஜாயபிள் அண்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பாஸ்டர் சொன்னது மாதிரி உதவி செய்கிறதே உபத்திரவமாக ஆகிடக்கூடாது, நம்ம பார்த்துக்கணும். அப்படி ஆகிடுமோன்ற பயத்தில் ஷேர் பண்ணாமல் இருந்துடாதீங்க. நம்ம நல்லா வேலைகளை ஷேர் பண்ணி நம்ம செய்யணும். கடைசியாக ஒரு க்வெஸ்டியன், அப்பா இப்போ பிள்ளைங்களை நம்ம பேரண்ட் பண்ணும்பொழுது ரெண்டு பேருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது போல் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கும். ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் வித்தியாசமான பின்னணியில் வளர்ந்து வராங்க. ஆனால் இப்போ பிள்ளைங்களை வளர்க்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு டைரெக்ஷன் இருக்கணும். ஸோ நிறைய காரியங்களில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் உங்கள் வீட்டு பழக்கத்தை இங்கே கொண்டு வராத அப்படின்னு அவங்க சொல்கிற காரியங்கள். ஸோ இப்படி ஒரே டைரெக்ஷனில் போனால் பிள்ளைகளை அழகாக அவங்க வளர்க்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதுக்கு பெற்றோருக்கு ஒரு அறிவுரை கூறணும்னு என்ன சொல்லுவீங்க? முதலாவது பேரண்ட்ஸ், இங்கே இருக்கிற அருமையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிலீவர்ஸ், நம்ம ரெண்டு பேரும் பிள்ளைகளை வளர்க்குறதுல ஒரு டைரெக்ஷன் இருக்கணுங்கிற முடிவுக்குள்ளே வாங்க. நம்ம ரெண்டு பேரும் பிள்ளைகளை வளர்க்குறதுல ஒரே டைரக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்குள்ளே வாங்க. நம்பர் டூ, முடிவுக்குள்ளே வந்த பிறகு எப்பப்பெல்லாம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருதோ தனியாக ரெண்டு பேரும் உட்காந்து அதை அயர்ன் அவுட் பண்ண பாருங்கள், கலந்து பேசுங்க, எந்த டைரக்ஷன் சரி அப்படின்னு சொல்லி பாருங்கள். பிள்ளைங்க முன்னால் வச்சே போஸ்ட் பண்ணாதீங்க, விட்டு கொடுத்துருங்க, பேர் ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசுங்க. பிள்ளைகளுக்கு எது செய்தால் சரி எது செய்தால் தப்பு, முதலாவது ரெண்டு பேரும் ஒரே டைரெக்ஷன் இருக்கணும்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நம்பர் டூ, அந்த டிஃப்ரென்ஸ் வரும்போது ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசுங்க. உங்களால் அது அயர்ன் அவுட் பண்ண முடியலைன்னு சொன்னால் நல்ல ஒரு ஆர்பிட்டர், உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பாஸ்டர், இல்லைன்னா ஒரு கவுன்சிலர், ஒரு ஃப்ரெண்ட். உங்கள் அப்பா அம்மாட்ட போகாதீங்க, அவங்க அப்பா அம்மாட்ட போகாதீங்க, கூடியதும் அவங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆர்பிட்டர்,
ஒரு நடுநிலையாளர்கிட்ட போய் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 4, அந்த டிசிஷனில் பைபிள் பிரின்சிப்பிள் எது, நீங்கள்லாம் பிலீவர்ஸாக இருக்கனால பைபிள் பிரின்சிப்பிள் எது அந்த முடிவுக்குள்ளே வந்துடுங்க. இது பைபிள் பிரின்சிப்பிள். சரி, எனக்கு பிடிக்கோ பிடிக்கலையோ, பைபிளில் சொல்லியிருக்கு நான் செய்கிறேன், அப்போஸ்தல உபதேசத்தில் இருக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு டிசிஷனில் வந்துடுங்க. கண்டிப்பாக பிள்ளைகளை ஒரே டைரெக்ஷனில் தான் வளர்க்கணும், இல்லைன்னா ரெண்டு காரியம் நடக்கும். பிள்ளைங்க ரொம்ப கிளவர், நம்பர் ஒன், இதை வச்சு பிள்ளைங்க அழகாக பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. அப்பாட்ட அம்மாவை பற்றி சொல்லுவாங்க, அம்மாட்ட அப்பாவை பற்றி சொல்லுவாங்க. இதுதான் டெமோக்ரஸி, ஜனநாயகம். நம்ம யார் வின் பண்ணலாம், நம்ம வேலை நடக்கணும். அதனால் அப்பா அம்மானு அந்த பிள்ளைங்க பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணிடும். ரெண்டாவது, நமக்குள்ள ஒருமனம் இல்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களை கைட் பண்ண முடியாமல் போயிடும், அந்த பிள்ளைங்களை கைட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களை நடத்துகிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே டைரெக்ஷனில் இருக்கும். அதை டிசைட் பண்ணுங்கள். எப்போ டிஃப்ரென்ஸ் வருதோ தனியாக உட்காந்து பேசுங்க. உங்களால் ஒரு கன்க்ளூஷன் வர முடியலைன்னா ஒரு ஆர்பிட்ரேட்டர் போங்க. பைபிள் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கே கம்ப்ளீட்டாக ஒப்பு கொடுத்துருங்க. தேங்க்யூ அப்பா. ஸோ இந்த பேனல் டிஸ்கஷனின் முடிவுக்கு நேராக நம்ம கடந்து வருகிறோம். ஸோ இப்போது நான் ஒவ்வொருத்தரையாக கேட்க போகிறேன், நம்மளுடைய குடும்பம் பலப்பட நம்மளுடைய ரோல் என்ன, கிராண்ட் பேரண்ட்ஸ் ரோல் என்ன, ஒய்ஃபுடைய ரோல் என்ன, ஹஸ்பண்ட் ரோல் என்ன, அஸ் டீனேஜர்ஸ் வாட் இஸ் யுவர் ரோல், டுவெண்ட்டீஸில் இருக்கிறீங்க வாட் இஸ் யுவர் ரோல். ஸோ வேகமாக உங்கள் குரூப்லேருந்து உங்கள் கருத்துக்களை, தாத்தா பாட்டி இப்படி இருந்தாங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும், பிள்ளைங்க இப்படி இருந்தாங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்துக்களை சொல்ல போகிறீங்க. எல்லோரும் பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, நம்ம அந்த ஃபேமிலியில் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் நினைக்கிறேன் நான் வந்து முதலாகுது தாத்தா பாட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் நம்ம எப்படி இருந்தால் நம்ம குடும்பம் கர்த்தருக்குள்ளே ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். ஷீபாக்கா, நான் யார் என்று நான் தெரிந்து கொண்டு அந்த இடத்துலையே நான் நிலைத்திருக்கணும். இரண்டாவது வந்து பிள்ளைங்களுக்கு, அதாவது எப்போதுமே பாஸ்டர் தான் சொல்லுவார், பி ஏ கான்ட்ரிபியூட்டரி மெம்பர், அப்படியாக நான் குடும்பத்தில் இருக்க பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட பேர பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ளே நடத்தணும், அதை நான் ரொம்ப பிரதானமாக நினைக்கிறேன். ஸோ ஆஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அக்கா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. சோஃபியாக்கா, முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. அடுத்து பேர பிள்ளைங்க குடும்பத்தில் ஒரு அரசியல் அப்படி பண்ணக்கூடாது. நம்மளுடைய வயதுக்கு நம்ம வந்து ஒரு பாலமாக இருக்கணும், உறவுகளுக்கு இடையில் ஒரு பாலமாக இருக்கணும். அதை தவிர அடுத்த சந்ததிக்கு நம்ம ஆசீர்வாதத்தை கடத்துறவங்களாக இருக்கணும். வண்டர்ஃபுல் அக்கா, வண்டர்ஃபுல், ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ முதிர் வயதில் இருக்கிறவங்க நம்ம எல்லோரும் இதை நம்ம ஃபேமிலியில் அபியாசம் பண்ண நம்ம கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணணும். அங்கிள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம வந்து சாட்சியின் ஜீவிக்கணும், எல்லாத்துக்கும் நம்ம சாட்சியாக இருக்கணும். ஒரு அந்த ஒரு குறை இல்லாமல் இந்த சாட்சியின் ஜீவித்தா கண்டிப்பாக இதாக இருக்கும். நம்ம சாட்சி கண்டு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் கண்டிப்பாக பலப்படும் அப்படின்னு சொல்லிட்டு லீவானா தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முதல்ல நம்ம குடும்பத்தை வந்து ஃபஸ்ட்டு கர்த்தர்கிட்ட ஒப்புவித்து நம்ம ஜபிக்கணும். செகண்ட் வந்து நம்மளுடைய லெவல், நம்மளுடைய ஸ்டாண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம லெவல் இது தான், நம்ம ஃபேமிலியில் நம்ம தாத்தா பாட்டினா இந்த லெவலுக்கு வந்து தான் போக முடியும். அதுக்கு உள்ளே போனோம்னா அங்கே பிரச்சனை வரும். ஸோ நம்ம வி ஹேவ் டு நோ அவர் லிமிட் ஆஃப் திங். உள்ளே போய் பிள்ளைங்கள்கிட்டயோ பேரண்ட்ஸ் போய் ரொம்ப உடற்படி பண்ணக்கூடாது. நம்ம லிமிட்டோடு நின்று குடும்பத்தை அதே வேலையில் நம்ம வி ஹேவ் டு மானிட்டர் த ஃபேமிலி அண்ட் கோ. இது மாதிரி தான். ஸோ நம்ம லெவல் என்னன்றது தெரிஞ்சு நம்ம அங்கே இருந்து நம்ம குடும்பத்தை மானிட்டர் பண்ணும். குடும்பத்தை எப்போவுமே கர்த்தருடைய கரத்தில் தூக்கி பிடிக்கணும். பிள்ளைய குடும்பத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூர்ந்துட்டே இருக்கணும். ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஸோ முதிர் வயதில் இருக்கிறவங்க நம்ம குடும்பங்கள் பலப்பட நம்ம என்ன செய்யணும்னு அநேக காரியங்களை நம்ம பேனல்ஸ் மூலமாக கற்றுக்கொண்டோம். பிரதர் யுவராஜ், நம்ம ஆண்டவரை சார்ந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எப்போவுமே. அப்படி இருந்தாலே ஓரளவுக்கு திருமணமான சகோதரர்களுக்கு பொறுமை வந்து ரொம்ப அவசியமான காரியம். எல்லாருக்குமே, சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும். இப்போ நீங்கள் சகோதரர்களுடைய பங்கு மெயினாக சொல்லுங்க. ஸோ ஆஸ் சகோதரர்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது பார்க்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தால் தான் அட்லீஸ்ட்
அந்த பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலான்றது நமக்கே ஒரு தெளிவு வரும் கொஞ்சம் நேரம் கழிச்சாச்சு. ஸோ பொறுமையாக இருக்கும்பொழுது நமக்கு ஒரு தெளிவு இருக்கும். ஸோ நம்ம பொறுமையாக இருக்கணுன்றாங்க. சாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? விட்டு கிறித்து அனுசரித்து நல்ல ஒரு லவ் அண்ட் பேலன்ஸ்ட் ஜட்மெண்ட்டோடு நடத்திட்டு போகணும். விட்டு கொடுத்து அனுசரித்து பேலன்ஸ்டாக குடும்பத்தை நடத்த வேண்டியது ஆண்கள் குடும்ப தலைவர்களுடைய ஒரு பொறுப்பு, ஒரு கடமைன்னு சாம் அழகாக சொல்கிறாங்க. நம்ம ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படி நடந்துக்கணும். ஸ்பிரிச்சுவலி இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஃபேமிலி. ஸோ ஸ்பிரிச்சுவலி குடும்பத்தை நடத்துறதுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாகவே தகப்பன்மாருடைய ஷோல்டர்ஸில் தான் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். ஸோ நம்ம பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளர்கிறாங்களா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அது தகப்பன்மார் கண்காணிக்க வேண்டிய ஒரு காரியம். அழகாக அண்ணன் சொன்னாங்க. அண்ணன் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அன்பாகவும் நம்பிக்கையாகவும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கையாகவும், பிள்ளைகள் மீது வந்து அக்கறையாகவும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அன்பு நம்பிக்கை ரெண்டு குறிப்பாக வைக்கிறாங்க. குடும்பம் நல்லா இருக்கணும், ஆண்கள் எப்படி இருக்கணும், கிறிஸ்து சபையை நேசித்தது போல் ஆண்கள் தங்கள் மனைவிகளை நேசித்தால் தான் அந்த குடும்பம் பலப்படும் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாங்க. கவிதா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அக்கா, நான் என்னோடய பேரண்டிங் ரோலை நான் கரெக்டாக ப்ளே பண்ணோம். அதுக்கு நான் நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட ஸ்திரீ போல் அந்த வசனத்தை நான் ஃபாலோ பண்ணாலே என்னோடய ஃபேமிலி நான் கட்டுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பேரண்டிங் ரோல் மாத்திரம் இல்லை, ஆஃப்டர் யூவ் காட் மேரிட் நிறைய ரோல்ஸ் இருக்கு இல்லையா? ஆஸ் அ மதர் சிஸ்டர் ரோல் இருக்கும், டாட்டர் ரோல், டாட்டர் இன்லா ரோல், ஒய்ஃப் ரோல், எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு குணசாலியான ஸ்திரீ நீதிமொழிகள் சொன்னேன். எஸ் எஸ். ஸோ எல்லாமே நமக்கு அந்த மல்டி டாஸ்கிங், மல்டி ரோல்ஸ் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார், அவரை சார்ந்துருக்கணும். நான்சி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபேமிலியில் நீயா நானானு போட்டி போடாமல் பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது, ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். So that is the role of a married woman. Husband kill padina nama kill padichidha aganum illa illa wife pachitha neenga kekano apdila illama okay peaceful ah kondu pola. So kathar sonnadhu pola kristuva pola nama enna seiyanum kill padidala pengal katrukonda kudumbam peaceful ah irukum abindrathu Nancy odiya oru karuthu. Devi eppozhum kudumbathukaga jeevan pannanum. அது மட்டும் பார்த்தாது, நம்ம வந்து தியாகம் பண்ணுறவங்களா இருக்கும். நம்மளோட டைமை, நம்மளோட சரீர பலத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து குடும்பத்துக்காக தியாகம் பண்ணி என்ன ஃபாஸ்ட் போன தடவை சொன்னது போல அன்பு இருந்ததுன்னா அதுல என்ன இருக்கும், சாக்ரிஃபைஸும் இருக்கும். நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாம அன்பை வெளிப்படுத்த முடியாது. ஸோ ஆஸ் பெண்கள், ஆஸ் டாட்டர்ஸ், டாட்டர் இன் லா, சிஸ்டர் இன் லா, என்ன ரோலா இருந்தாலும் அதுல ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கும் பொழுது உண்மையிலே குடும்பம் பலப்படும். அருமையா சொன்னீங்க. நோபலின் என்ன சொல்ல விருப்பம்? ஸோ நீங்க சொன்னமா நம்ம மல்டி ரோல்ஸ் நம்ம பிளே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நம்ம எல்லாரையும் நம்ம புரிஞ்சிக்கணும். அங்கிள் சொன்ன மாதிரி நம்ம எப்படி புரிய வைக்கிறோன்றது இருக்குது. அப்புறம் வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். எல்லாருக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஒரு பெரிய விஷயம் நம்ம செய்ய போகிறோம்னா எல்லாருக்குமே விஷயம் நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம ஷேர் பண்ணணும். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஸோ நம்ம மல்டி ரோல்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ரோல்லையும் நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம இருக்கும் பொழுது குடும்பம் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஜெனி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னோடய ரோல் படி பார்த்தா அக்காவாக நான் என் தம்பியும் அக்செப்ட் பண்ணேன், எங்கள் அப்பா அம்மாவையும் நான் அக்செப்ட் பண்ணேன், அப்போ தான் அவங்க என்ன அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ என் தம்பி வந்து என்கிட்ட என் அக்கா எப்படி நினைக்கலாம், நானும் என் தம்பி இப்படி தான், மற்றவங்களாம் இப்படி இருக்காங்களே, என் தம்பியும் எனக்கு இப்படி இருக்கணும்னு அப்படி இல்லாமல் அவ்வளாவே நான் எப்படி கடவுள் நம்மளை அக்செப்ட் பண்ணுறாங்களோ நான் அவங்க அக்செப்ட் பண்ணோம். அப்புறம் என்னோடய லிமிட்ஸ் தெரிந்ததுபடி அண்ணன் தம்பி யாருக்கு அவங்க லைஃப்குள்ளே யார் வந்தாலும் என்னோடய லிமிட்ஸ் இதுதான் தெரிஞ்சு நான் அவங்க அதில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குடும்பத்தோட ஒன்னஸ் அண்ட் ஒன் மைண்டட்காக நான் ப்ரேயர் பண்ணேன். வெரி குட். ஸோ ஆஸ் அ சிஸ்டர் நான் என்ன பண்ணணும், ஆஸ் அ டாட்டர் நான் என்ன பண்ணணும், என் குடும்பத்துக்காக நான் ஒன்னஸ்க்காக நான் ப்ரே பண்ணணும், இருக்கிறபடி அவங்கள நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். போன வாரம் பாஸ்டர் சொன்ன போல் வாட் வி கெட் ஃப்ரம் அதர்ஸ்ன்றதை விட வாட் வி கிஃப்ட் டு தம். என் தம்பிக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும், மோர் தென் என் தம்பி எனக்கு என்ன செய்யணும்னு நான் எதிர்பார்க்கறத விட. அழகாக சொன்னாங்க ஜெனி. ஸ்னேகா அக்கா, என்னோடய யூத் ஏஜில் வந்து என்னை பற்றி அப்பா அம்மா கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன தசை மாறி போயிடுவாங்களா பசங்க அப்படின்னு. அந்த டைமில் தான் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தது தேவ பயம். அந்த தேவ பயம் இருந்தால் அப்பா அம்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம், கண்டிப்பாக கீழ்ப்படுத்தி எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட முடியும். அந்த தேவ பயத்தினால என் குடும்பத்தையும் நல்லா கட்ட முடியும். அதுதான். ஸோ ஈவன் பெண்கள் தான் கட்டணும், தகப்பன்மார் தான் குடும்பத்தை கட்டணும்ல, ஆஸ் அ டாட்டர் என்னுடைய ரோல்னா எனக்குள்ள தேவ பயம் இருக்கும் பொழுது என் பெற்றோர் என்னை குறித்து என்ன செய்ய வேண்டாம், கவலைப்படவே வேண்டாம், என் குடும்பத்தை என்னால் தேவ பயத்து நிமித்தமாக கட்ட முடியும். அதுக்குள்ளேயே எல்லாம் அடங்கிடுதுன்னு ரொம்ப அழகாக ஸ்னேகா சொன்னாங்க. அனிதா நீங்கள் என்ன சொல்லுங்க? வாட் இஸ் யோர் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்? பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட முடியாத சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களுக்கு பாரமாக இல்லாமல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பெற்றோருக்கு ஒரு பாரமாக எந்த சூழ்நிலையும் இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அக்காவும் சொன்னது போல் ஒரு கான்ட்ரிபியூட்டரி மெம்பராக நம்ம எப்போவுமே இருக்கிறது ரொம்ப நல்லது. ஜான்?
அப்பா அம்மா கிட்ட அன்பா இருந்து அம்மா அப்பாக்கு நம்ம நல்ல பேர் வாங்கி தரணும். அதுதான் பெற்றோர் இடத்துல நம்ம அன்பா இருக்கணும், பெற்றோரை புரிஞ்சுக்கொள்ளணும், அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்ச பிள்ளைகளுக்குள்ள இருந்ததுன்னா அந்த குடும்பங்கள்ல உறவு வெலப்படும். அப்ப போய் அம்மா அப்பா கிட்ட சண்டை போடுவாங்களா, எதிர்த்து பேசுவாங்களா, அம்மா அப்பா கிட்ட காரியங்களை மறைப்பாங்களா? இல்லை. ஸோ பிள்ளைகள் அம்மா அப்பா மேல அன்பு வச்சோம்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் நம்ம நினைச்சோம்னா, அவங்க சொல்றத நம்ம கேட்போம், குடும்ப உறவுகள் பலப்படும். நல்லா சொன்னீங்க ஜான் பிரகாஷ். விட்டு கொடுத்து உபயோக பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா தாத்தா பாட்டியா இருந்தாலும் அப்பா அம்மா இருந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, அதனால வந்து அது கீழ்படிஞ்சிட்டு போயிடணும். வெரி குட். பாச சொன்னது போல கீழ்படுகிறதே நம்மளுடைய சுபாவமாக இருக்கணும். கீழ்படுகிறது நம்ம சந்தோஷமாக செய்யணும். கர்த்தர் நம்ம கிட்ட கீழ்படுதலை எதிர்பார்க்குறாரு. அது தாத்தாவாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், யார் அவங்க? நம்ம தாத்தா தானே, நம்ம பாட்டி தானே, நம்ம அப்பா தானே, நம்ம அம்மா தானே. விட்டு கொடுத்து கீழ்படிஞ்சு போகும்போது ஆஸ் பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டியூட்டி கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது. எல்லாவற்றிலும் சந்தோஷமாக நம்ம பெற்றோருக்கு கீழ்படையும் போது நம்மளுடைய குடும்பத்தை நம்ம கட்ட முடியும். அழகாக சொன்னீங்க பிரகாஷ். ஜாஷ்வா என்ன சொல்ல விருப்பப்படுறாப்ல? எல்லா ஃபேமிலியும் முக்கியமானது அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும்னா நம்ம அப்பா அம்மாவோட சிச்சுவேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த பேரண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். அப்போ நம்ம அடம் பிடிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் ஜாஷ்வா சொல்கிறாங்க. சாம், பீயிங் ஓப்பன் மைண்டட் அண்ட் ஹேவிங் அன் ஓப்பன் கான்வர்சேஷன் கம்யூனிகேஷன். ஓப்பன் மைண்டடாக இருந்து அவங்க எதுக்கு சொல்கிறாங்க, இல்லை நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் ஓப்பன் மைண்டடாக இருந்து தாத்தா ஏன் இதை சொல்கிறாங்க, அவங்க அனுபவத்திலேருந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு சந்தோஷமாக அதுக்கு நம்ம கீழ்ப்படுறது ஒரு நல்ல சுபாவம். ஓப்பன் மைண்டடாகவும் இருக்கணும். இன்னொன்று என்ன சொன்னீங்க சார்? ஓப்பன் கம்யூனிகேஷனும் இருக்கணும்னு சொன்னாங்க. நம்ம ஓப்பனாக பாஸ்டர் போன தடவை சொன்னபோது ஓப்பன் கம்யூனிகேஷனாக நம்ம தாட் ப்ராசஸ் கிளியராக இருக்கணும், ஒன்றுத்தையும் ஹைட் பண்ணக்கூடாது. அப்படி பிள்ளைகள் இருக்கும்போது குடும்பம் பலப்படும் சொன்னாங்க. கிருபா என்ன சொல்ல விருப்பப்படுறாங்க? ஒபீடியன்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு என்னோடய பேரண்ட்ஸ் என்ன நீட் கேட்குறாங்களோ அதை வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும். அண்ட் சம்டைம்ஸ் ஐ ஃபர்கெட் த ஃபர்கிவ்னஸ் ஸோ என் சிஸ்டர்கிட்ட, ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் ஃபர்கிவ்னஸ். ஸோ ஃபர்கிவ்னஸ் குடும்பத்தில் இருக்கும்போது குடும்ப உறவுகள் வெலப்படும்னு கிருபா சொல்கிறாங்க. ஜாய்ஸ் பிளஸ்ஸி, ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நான் வந்து எப்போதுமே அன்பாக இருக்கணும். ஸோ நான் அன்பாக இருக்கிற போது எனக்கு வந்து நான் அவங்களுக்கு அவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக பண்ணிக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும். வெரி குட், வெரி குட். டெபி, வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் வி ஷுட் லிவ் அ லைஃப் ஆஃப் டெஸ்டிமனி. நம்ம ஒரு சாட்சியாஸ் பிள்ளைங்க, வீட்டில் தாத்தா இப்படி இருக்கணும், அம்மா இப்படி இருக்கணும், மற்றவங்களும் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு நம்ம ஒரு சாட்சியின் ஜீவியம் நம்ம வாழும்பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை பார்த்து குடும்பத்தில் இருக்க பெரியவங்கனா கூட அவங்களுடைய வழிகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஸ் அ சைல்ட் என்னுடைய வேலை என்ன, கர்த்தர் நான் எப்படி வாழணும்னு எதிர்பார்க்குறோட அப்படி ஒரு சாட்சியின் ஜீவியம் நான் செய்யணும்னு சொல்லி எல்லாரும் நம்ம குடும்பங்கள் வலுப்படுறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இதை நம்மளுடைய லைஃப்பில் நம்ம அபியாசப்படுத்த நம்ம பிரயாசிப்போம். முடிவாக அப்பாவும் அம்மாவும் ஒவ்வொரு உறவுகளும் பலப்படுறதுக்கு உங்களுடைய கருத்துக்களை மாத்திரம் நீங்கள் சொல்லி நீங்கள் முடிக்கலாம். ஒரு நட்சல்ல இந்த உறவுகள் பலப்படுறதற்கு முதலாவதாக ஒருவருக்கு ஒருவர் கொடுக்க வேண்டிய மதிப்பையும் அவங்களுடைய இடத்தையும் நம்ம கொடுக்கணும், பிள்ளைகளானாலும் சரி. ஏன்னா பைபிளை சொல்லியிருக்கோம், சிறியவனை கூட அற்பமாக எண்ணாதிருக்க எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு. ஆகையினால சிறியவர்களோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம அற்பமாக எண்ணாமல் அவங்களுடைய கொடுக்க வேண்டிய மதிப்பை, அது நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஆகையினால இரண்டாவதாக அந்த சொன்னபடியே அன்பு, அன்பை காட்டணும். அந்த அன்புக்குள்ளாக எல்லாமே அடங்கிடும். அதனால் எந்த நேரத்திலேயும் நம்ம வந்து அன்புக்கு மாறாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம முழுவதுமாக வெறுக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்ம குடும்பம் என்று சொல்கிறது கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு தோட்டம், அதை நம்ம வந்து பாழாக்கிடக்கூடாது. அந்த பாழாக்குதல் நம்ம மூலமாக வந்துடக்கூடாது. அதனால் ஒவ்வொருவரும் அவர்களுடைய ரோலில் அவங்கள கர்த்தர் எந்த நிலையில் வச்சுருக்காரோ, ஒரு பாட்டி தாத்தாவாக, ஒரு தாய் தகப்பனாக, மனைவியாக, மருமகளாக, அங்கே எந்த ஒரு இதில் வச்சுருக்காரோ, ரோலில் வச்சுருக்காரோ, அதை நான் பர்ஃபெக்டாக பண்ணணும். அதுக்கு எனக்கு தேவ பயம், கர்த்தருடைய ஒரு
ஒத்தாசை, அவருடைய ஆலோசனை வேணும். அவருடைய ஆலோசனை உலக பிரகாரமான ஆட்கள் இருக்கிறது போல அந்த உலக ஞானத்தை நம்ம உபயோகப்படுத்துவோமானால் எல்லா காரியத்திலேயும் நாம தான் கேட்டு விளைவிப்போம். ஆகினால அதில் நாம் எச்சரிக்கை ஆகணும். இந்த ஆலோசனை கத்தரிடந்து எனக்கு வருதா, இந்த ஆலோசனை உலகத்திலிருந்து எனக்கு வருதா, என்னுடைய சுய ஞானத்திலிருந்து வருதா, இதை நம்ம பார்ப்போமானா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய நன்மையை செய்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். நம்முடைய குடும்ப உறவுகள் பலப்படாது ஏதுவாக இருக்கும். தேங்க்யூ அப்பா. அப்பா கடைத்தொகையாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கர்த்தருடைய சாட்சிகளை கை கொள்ளுங்கள். கர்த்தருடைய சாட்சி என்னன்னு சொல்லி கடந்த ரெண்டு நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்த 10 கட்டளைகள், அது வந்து நித்திய கட்டளை, எல்லா மக்களுக்கும் உரியது. அதில் பக்தியை பற்றி சொன்னாங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுங்க, உங்கள் குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் பக்தியாக இருந்தீங்க, தேவ பக்தி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் ஃபேமிலி பில்ட் ஆகிடும். 2, உங்கள் குடும்ப உறவுகள் பலப்படணும்னா அந்த கடைசி 6 கட்டளை, அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க. கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னா யாரையும் பகைக்காதீங்க, முட்டாள்கிட்டலும் திட்டாதீங்க. குடும்ப உறவு குறிப்பாக திருமணமானவர்கள், தாய் தகப்பன், அந்த இல்லற உறவுக்கு வெளியே ஒரு பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பிள்ளைகள், திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் என்ற ஒரு உறவு, ஒரு அங்கீகரிப்பு இல்லாமல் பாலியல் ஈர்ப்புகளுக்கு இடம் கொடுக்காது. உங்கள் குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். பிறன் பொருளை இச்சிக்காதீங்க, அவங்கவுங்களுக்குரிய ரோலை கொடுங்க. களவு செய்யாதீங்க, அவங்களுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, அவங்களுக்கு இருக்க வேண்டிய ரோல் கிளாரிட்டியை நீங்கள் களவாடாதீங்க. பொய் சாட்சி சொல்லாதீங்க. இந்த கட்டளைகளை கை கொள்ளுங்க, இந்த கற்பனைகளை கை கொள்ளுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப உறவு பலப்படும். காட் பிளஸ். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அம்மா. இந்த நேரத்துலேயும் கூட நம்ம இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்குள்ளே நம்ம கடந்து வருகிறோம். நம்ம எல்லோரும் இருக்கிற இடங்களை நம்ம எழுந்து நிற்போம். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோமா? இன்றைக்கி நம்ம குடும்பங்கள் பலப்படணுன்ற உண்மையான ஒரு வாஞ்ச, ஒரு ஆசை, அதோடு கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பீங்க. ஒருவேளை இங்கே வந்த பிறகு இந்த டிஸ்கஷன்லாம் பார்க்கும்போது என்னுடைய குடும்பம் இன்னும் கர்த்தருக்குள்ளே வலுவடைய வேண்டும், எங்கள் உறவுகள் கர்த்தருக்குள்ளே ஸ்ட்ரெங்தன் ஆகணும்னு ஆசை உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒருவேளை அதில் சவால்கள் இருக்கலாம், தோல்வி போல காணப்படலாம். இந்த நேரத்தில் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் நம்மளுடைய குடும்பங்களை, குடும்ப உறவுகளை பலப்படுத்தும்படியாக இந்த மீதியுள்ள ஜெப நேரத்தை அப்போடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். அன்பின் இயேசுவே, நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஞானத்தினாலே வீடு கட்டப்படட்டும், விவேகத்தினால் அது நிலை நிற்கட்டான்றவர், அறிவினால் அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரம்பி இருக்கட்டையா. குடும்பங்களை ஆசீர்வதிங்கய்யா. ஆண்டவர், அநேகருக்கு ஆசீர்வாதமான குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்கள் விளங்க உதவி செய். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நேர்மறையான ஆண்டவரே, உறவுகள் பலப்பட, ஆண்டவரே வலுப்பட, நம்முடைய கிருபை இறக்கங்களை பெருகப்படும், நம்முடைய அபிஷேகத்தை கட்டளையிடும், குறைவுகள் நிறைவாகட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு தனித்தனியாய் பேர் பேராய் அன்றைய குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதத்தின் நிறைவோடு நம்முடைய பிள்ளைகள் கடந்து போக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதா. நேர்மறையான குடும்ப உறவுகளை வலுப்படுத்துதல் என்ற இந்த 2 எபிசோட் பேனல் டிஸ்கஷன் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கருத்திற்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். அநேக டிஃபிகல்ட்டிஸ்க்கு பிராக்டிக்கல் சொல்யூஷன் வேதத்தின் அடிப்படையிலிருந்து நம்முடைய போதகர் மற்றும் போதகராம நமக்கு கூறியிருந்தாங்க. ஒரு குடும்பத்தின் அங்கத்தினராக நம்முடைய பங்கினை நாம் சிறப்பாக நாம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்முடைய குடும்பங்களையும் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயம் கூட இணையத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இதே போல இன்னொரு வாலிபனால் இயேசுவை கண்டே நிகழ்ச்சியில் வெள்ளிக்கிழமைகள் தோறும் இரவு 7:30 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.